श्रीकांतो मातुलो यस्य जननी सर्वमंगला जनकशंकरो देवः वंदे पुंजरारणं श्रीराम सौमित्री जटायुर्वेद षडाननादित्य पूजार्चिताय श्रीनीलकंठाय दयामयाय श्रीवैद्यनाथाय नमः शिवाय सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यंबके गौरी नारायणे नमोस्तुते नमो देव्यै महादेव्यै शिवायै सततं नमः नमः प्रकृत्यै भद्रायै नियता प्रणता स्मतां यत्पादपंकजरजः समवाप्य विश्वं ब्रह्मासृजत् अनुदिनं च बिभर्ति विष्णुः रुद्रश्च संहरति नयेतरथा समर्थाः तस्यै नमोऽस्तु सततं जगदम्बिकायै यदज्ञानात् जगद्भाति रज्जुसर्पसृगादिवत् यज्ञानात् लयमाप्नोति नमस्तां भुवनेश्वरीं नेति नेतीति वाक्यैर्या बोध्यते सकलागमैः सर्वप्रत्यक्स्वरूपां तां भजामः परदेवतां कृपां कुरु महादेवी मणिद्वीपाधिवासिनी अनन्तकोटिब्रह्माण्ड नायिके जगदम्बिके जय देवी जगन्मातः जय देवी परात्परे जय श्री भुवनेशानि जय सर्वोत्तमोत्तमे नमः पार्वतीपतये हर हर महादेव सर्वत्र गोविंद नाम संकीर्तनं गोविंद गोविंद श्री राजराजेश्वर्यै जय श्री महात्रिपुर सुंदर्यै जय श्री महादेव्यै जय श्री देवी भागवतनुडैय पूर्वांग स्कंदंगल्ल नाम इरुंदिरुक्कोम प्रथम स्कंदत्तिनुडैय सिल चरित्रंगळ पार्त्तोम हयग्रीव चरित्रम मधु कैटभवध चरित्रम शुगरुडैय चरित्रम एल्लाम पार्त्तोम अदन पिरगु नेत्रय दिनम सत्यव्रतनुडैय चरित्रम सुदर्शननुडैय चरित्रम इन्नम सिल चरित्र देवियुडैय प्रभावते विस्तारमाह एडुत्तु सोल्लकूडिय चरित्र मुख्यमाह वाग्बीजम कामबीजम मुदलान बीजाक्षरंगळैच் சேர்ந்த அதனுடைய பிரபாவங்களை சொல்லக்கூடிய சரித்திரங்களை எல்லாம் நாம் அனுபவிச்சுட்டு வந்துட்டிருக்கோம் இன்றைய தினம் இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக வியாச பகவான் ஜனமேஜயருக்கு தேவியினுடைய பிரபாவத்தை சொல்லிட்டு போயிட்டு இருக்கார் அந்த விமானத்தில் வந்து பிரம்மா விஷ்ணு சிவன் மூன்று பேரும் மணித்வீபத்தில் வந்து ஆதி பராசக்தி ஆகிய அந்த தேவியை தரிசனம் செய்து கௌரி லக்ஷ்மி சரஸ்வதி என்று சொல்லக்கூடிய மூன்று தேவி ஸ்வரூபங்களை கிரகணம் செய்து கொண்டு அவரவர்களுடைய பூமிக்கு கிளம்பி போறாள்னு பார்த்தோம் நம்ம மகாவிஷ்ணுவானவர் மகாலட்சுமியுடன் வைகுண்டத்திற்கும் பரமேஸ்வரன் கௌரியுடன் கைலாசத்திற்கும் பிரம்மாவானவர் சரஸ்வதி தேவியுடன் பிரம்மலோகத்துக்கும் போனார்கள் அங்க போய் சிருஷ்டி காரியத்தை ஆரம்பிக்கிறாள் மூன்று பேரும் சேர்ந்து அப்படின்னு அதோட அந்த கதையை விட்டுருந்தோம் நம்ம அதனுடைய தொடர்ச்சியாக இப்ப வியாச பகவான் சொல்றார் அவருடைய பூமி கிடைச்செடுத்து மேல்கொண்டு காரியங்கள் பண்ணக்கூடிய சாமர்த்தியத்தையும் அம்பாள் கொடுத்துட்டாள் இருந்தாலும் அம்பாள் பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு காரியத்தை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால மகாவிஷ்ணுவானவர் பரமேஸ்வரனையும் பிரம்மாவையும் தன்னுடைய வைகுண்டத்துக்கு கூப்பிட்டு ஒரு பெரிய ஒரு தேவி யஜ்ஞத்தை பண்றார் 27 ரித்விக்களை வச்சுட்டு அந்த யஜ்ஞத்தை பண்றாருன்னு சொல்லிட்டு ரொம்ப விஸ்தாரமாக அந்த யஜ்ஞத்தை பத்தி தேவி யஜ்ஞம் பெரிய ஹோமங்கள்லாம் பண்ணி ரொம்ப அழகாக பண்றார் கடைசியில விஷ்ணுவுக்கு அனுகிரகமானது அசரீரியின் மூலமாக அம்பாள் தெரிவிக்கிறாள்னு சொல்லி அந்த சரித்திரத்தை குறித்து கொண்டார் வியாச பகவான் இந்த சந்தர்ப்பத்தில் ஜனமேஜயர் கேட்கிறார் தேவியை உபாசனை பண்றதுக்கு நவராத்திரி தானே விசேஷம் அப்படின்னு நீங்க சொன்னேன்
இப்போ அந்த நவராத்திரியை பத்தி சொல்லுங்கோ அப்படின்னு சொல்றாரு. அதனால நவராத்திரியை பத்தி விசேஷமான சில முக்கியமான தத்துவங்களை எல்லாம் எடுத்து பேசுறார் வியாச பகவான் இந்த சமய சந்தர்ப்பத்துல. நவராத்திரி அன்னைக்கே பார்த்தோம், 4 நவராத்திரிகள் ஒரு வருஷத்துல ஏற்படுறது அப்படின்னு பார்த்தோம். முக்கியமாக சரத் நவராத்திரியும், 2வது முக்கியமாக வசந்த நவராத்திரியும், அதன் பிறகு ஆஷாட மாக நவராத்திரிகளையும் சொல்லியிருக்கு. விசேஷமாக இந்த 4 நவராத்திரிகள்லையும் ரொம்பவும் முக்கியம், அதுல 2 ரொம்பவே முக்கியம் சொல்லியிருக்காரு வியாச பகவான். இந்த சரத் நவராத்திரியும் வசந்த நவராத்திரியும் அதை பத்தி சொல்லும் பொழுது ஏன் முக்கியம் அப்படின்னு அவரே சொல்றார். ஏன் முக்கியம்னாக்க, இந்த ருத்துவானது மாறும் பொழுது சரீரத்துக்கு ஏகப்பட்ட ஹிம்சைகள் ஏற்படுறது. ஏகப்பட்ட ஹிம்சைங்கிறதுக்கு ஒரு ஒரு உதாரணமாகவே அவர் சொல்றார், யமனுடைய கோரை பற்கள் வந்து கடிச்சா எப்படி இருக்குமோ அதுபோல இருக்கும் தம்ஷ்டாகராளானி அப்படிங்கிறார். அப்படி ஒரு பயங்கரமான ஒரு ருத்து மாற்றம் ஏற்படும் பொழுது அம்பாளை உபாசனை பண்ணி நம்ம அந்த கஷ்டத்திலிருந்து நிவாரணம் அடைகிறது அப்படிங்கிறது பிரதானம் அப்படிங்கிறது ரொம்ப அழகா சொன்னார். அதன் பிறகு அந்த பூஜை எப்படி பண்ணணும், அந்த 9 நாள் என்னென்ன பண்ணணுங்கிறத ஒரு பெரிய ஒரு பாடமாகவே சொல்லி, குழந்தைகளுக்கு சொல்லக்கூடிய பாடம் மாதிரியே சொல்லிட்டு போறார் வியாச பகவான். ஜனமேஜே இருக்கு அந்த 9 நாளும் என்னென்ன பண்ணணும், 9 நாள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முத நாளே எப்படி அந்த மண்டபம் எல்லாம் ஏற்பாடு பண்ணணும், எப்படி பூஜைக்க வேண்டிய திரவியங்களை எல்லாம் சேகரித்து வைத்துக்கணும், எப்படி மண்டபத்துக்கு அலங்காரம் பண்ணணும், எப்படி அந்த பிரதிமையை கொண்டு அலங்காரத்தோடு கொண்டு வந்து உள்ள கொண்டு வச்சுக்கணும், அது தவிர ஸ்ரீயந்திரம் இதெல்லாம் கொண்டு வச்சுக்கணும், கலசத்தை கொண்டு வச்சுக்கணும், பிராமணர்கள் 9 பேர் இல்லாட்டா 5 பேர் இல்லாட்டா 3 பேர் இல்லாட்டோ 1வது அது கொண்டு சொல்லிட்டாங்க, இல்லாட்டா 1வது ஒரு பிராமணரையாவது வச்சுட்டு இந்த பூஜையை பண்ணணும், பாராயணம் பண்ணணும், தேவி பாகவத பாராயணம் பண்ணணும், ஹோமங்கள் பண்ணணும், பூஜைகள் பண்ணணும், உபவாசம் இருக்கணும், திருக்கால பூஜை பண்ணணும்னு சொல்லியிருக்கார். நவராத்திரி பூஜை அன்னைக்கு கார்த்தாலம் பண்ணணும், மத்தியானம் பண்ணணும், சாயங்காலம் பண்ணணும், 3 வேளையும் பூஜை பண்ணணும். எல்லாம் சொல்லிட்டு போனார். வட்டு பூஜை, குமாரி பூஜை, சுபாசனி பூஜை எல்லாத்தையும் விஸ்தாரமா சொல்லிட்டு போனார். அப்ப குமாரி பூஜைக்கு ரொம்ப விசேஷம் சொல்றார் இந்த கட்டத்துல வியாச பகவான். எல்லாத்தையும் சொல்லிட்டே போறவர் ஒட்டு பூஜையும் சொன்னார், சுவாசன பூஜையும் சொன்னார், ஆனால் குமாரி பூஜைக்கு ரொம்பவே விசேஷம் சொல்லிருக்கார். அதுல ரொம்ப அழகா சொல்லிட்டு போறார், முத நாள் வந்து 2 வயசு குழந்தைய ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணணும், 2வது நாள் அதாவது தித்தியை அன்னைக்கு 3 வயசு குழந்தைய ஆவாகனம் பண்ணணும், இப்படி 9வது நாள் 10 வயசு குழந்தைய ஆவாகனம் பண்ணணும், இப்படி 2, 3, 4, 5 வயசு அப்படி சொல்லி அப்படி வரிசைக்கிரமமா பண்ணிட்டு போனா ரொம்ப விசேஷம். இது வந்து கம்பல்சரி இல்லை, முடிஞ்சா பண்ணுங்கோ, இல்லாட்டா எந்த குழந்தைகள் கிடைக்கிறாரோ அவளுக்கு பூஜை பண்ணுங்கோ, ரொம்ப முக்கியம். ஒரு ஒரு வயசு குழந்தைக்கும் ஒரு பேரை கொடுத்து அதுக்கு ஒரு மந்திரம், அந்த குழந்தை என்ன சொல்லி பூஜை பண்ணணும், அதுக்கு என்ன பலன், இப்படி எல்லாம் ரொம்ப விஸ்தாரமா சொல்லிட்டு போற. 2 வயசு குழந்தைக்கு குமாரிகா அப்படின்னு பேரு. அந்த குமாரிகாவை பூஜை பண்ணினாக்க நமக்கு ஏழ்மையானது விலகும், சத்ருக்கள் ஒழிந்து போவார்கள். 3 வயசு குழந்தைக்கு திருமூர்த்தி அப்படின்னு பேரு. தனம், தானியம், புருஷார்த்தங்கள், தர்மம், அர்த்தம், காமம் எல்லாத்தையும் சித்திக்கும். 4 வயசு கல்யாணி, 4 வயசு பொண்ணுக்கு கல்யாணி என்ற பெயர். வித்யை, ஜெயம், ராஜ்யம், சுகம் இதெல்லாம் கிடைக்கும். 2 வயசு குறைஞ்சு பண்ணப்படாது, அது வேற சொல்லியிருக்காரு. 2 வயசுங்கிறது மினிமம், 10 வயசுக்கு மேல போகாமல் இருக்கிறது உச்சிதம், அது காரணம் எல்லாருக்குமே தெரியும். அதனால 5 வயசு குழந்தைக்கு ரோஹிணி என்ற பெயர், பூர்வ ஜென்ம கர்ம நாசமானது ஏற்படுறது. 6 வயசு பொண்ணுக்கு காளிகை என்ற பெயர், சத்ரு நாசம் கிடைக்கிறது. 7 வயசு பொண்ணுக்கு சண்டிகை என்ற பெயர், தன பிராப்தி கிடைக்கிறது. 8 வயசு பொண்ணுக்கு சாம்பவி என்ற பெயர், ஆகர்ஷணம், அதாவது எல்லா வஸ்துக்களையும் நாம் ஆகர்ஷணம் பண்ண முடியும். 9 வயசுக்கு துர்கா, உக்ர கர்ம பூர்த்தி, அதாவது நம்ம பெரிய ஒரு காரியத்தை எடுத்துனட்டோம், எப்படி பண்றதுன்னு தெரியாம திண்டாடிட்டு இருக்கோம், அம்பாளுடைய கிருபையினால பூர்த்தி ஆயிடும். இந்த துர்காவை பூஜை பண்ணாங்க 9 வயசு குழந்தையை, பரலோக சுகமும் கிடைக்கும். 10 வயசு குழந்தைக்கு சுபத்ரா என்ற பெயர், அவளுக்கு என்ன பலன்னு சொல்லல, எல்லா மங்களங்களும் கிடைக்கும்னு சொல்லிட்டாரு. 10 வயசு குழந்தைக்கு அவ்வளவு பலன்னு சொல்லிட்டாரு. அந்த குழந்தைகளுக்கு எல்லாம் நாம் வஸ்திரம் எல்லாம் ஆபரணங்கள் எல்லாம் வாங்கி கொடுத்து எப்படி பூஜை பண்ணணும் எல்லாத்தையும் சொல்லிட்டு போறார். அப்படி தினமும் பூஜை பண்ண முடியல 9 நாள் அப்படின்னாக்க, சப்தமி, அஷ்டமி, நவமி 3 திதிகள்ல பூஜை பண்ணுங்கோ, அதுவும் முடியல அஷ்டமியிலையாவது பண்ணுவோம்ன்ற நம்மளா நினைச்சுட்டு இருப்போம். நவமியில தானே விசேஷம், அவர் யாத பகவான் சொல்றார் அஷ்டமி தான் விசேஷம், அஷ்டமியிலையாவது பண்ணுங்கோ. ஏன் அஷ்டமி விசேஷம்னாக்க, தக்ஷ யஜ்யத்தை நாசம் செய்த பொழுது
அந்த வீரபத்ரனும் பத்ரகாளியன் ஆவிர்பவிக்கிறாள் பரமேஸ்வரனுடைய ஜட்டையிலேருந்து தக்ஷயத்தை நாசம் பண்றதுக்காக. அப்ப அந்த பத்ரகாளி ஆவிர்பவித்த தினம் அஷ்டமி, அதனால அஷ்டமிக்கு விசேஷம் அப்படின்னு அவரே காரணமும் சொல்றார். அப்படி இந்த மாதிரி நவராத்திரி பூஜையை நாம ரொம்ப ஸ்ரத்தையா விசேஷமா பண்ணிட்டு போனோம்னா, முன்னே ஏற்கனவே பாக்கிய அம்சங்கள் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். கடைசி நாள் வந்து சண்டி ஹோமம் பண்ணணும், அதுல தசாம்சம் தர்ப்பணம் பண்ணணும், தசாம்சம் போஜனம், இப்படி எல்லாமே தசாம்சமாக சொல்லிட்டு போறாரு. பாராயணத்துல தசாம்சம் ஹோமம், தசாம் ஹோமத்துல தசாம்சம் தர்ப்பணம், தர்ப்பணத்துல தசாம்சம், அதாவது பத்துல ஒண்ணு போஜனம், இப்படி எல்லாம் சாஸ்திரங்கள் சொல்லிருக்கு. அதெல்லாம் நவாவரண பூஜையை பத்தி இந்த கட்டத்துல பேசல, இப்பெல்லாம் நவாவரண பூஜை ரொம்ப விசேஷமாக பண்ணிட்டு இருக்காள் வியாசர், அதை பத்தி இந்த கட்டத்தில் சொல்லல. இப்படி எல்லா பாபங்களையும் போக்கக்கூடிய இந்த நவராத்திரி பூஜையை பண்ணினாக்க எல்லா விதமான மங்களங்களும் சித்திக்கும், முக்கியமாக சமிருத்தி கிடைக்கும். அதனால சமிருத்தி கிடைக்கக்கூடிய ஒரு பூஜையை நீ பண்ணும் பொழுது உங்ககிட்ட இருக்கிற சக்திக்கு தகுந்தபடி பூஜை பண்ணு அப்படின்னு ரொம்ப முக்கியமா அந்த பாயிண்ட் சொல்றாரு. கஞ்சத்தனம் பண்ணாதே, வித்தசாட்சியம் ந கர்த்தவியம் விபவே சதி கருகிச்சுது, உங்ககிட்ட எவ்வளவு விபவம் இருக்கோ அதுக்கு தகுந்தபடி பண்ணணுமே தவிர வித்த சாட்சியம்னாக்க பணத்தை செலவழிக்கிறதுல கஞ்சத்தனம் அது பண்ணப்படாது அப்படின்னு சொன்னார். அடுத்தபடியாக இந்த நவராத்திரி பூஜையினுடைய பெருமையை யார் யார் பண்ணி அடைஞ்சாள்னு ஒரு சொன்னாதானே நமக்கு ஒரு திருப்தி ஏற்படுது. அதுக்காக சில கதைகளை பேசுறார் வியாச பகவான். ஒரு வியாபாரி, ஒரு வணிகன் சுசீலன் அப்படின்னு பேரு, ரொம்ப பரம ஏழையா இருந்தானாம், ஏராளமான குழந்தைகள், என்ன பண்றதுன்னு புரியல. அவனும் ஒரு வைஷ்யன், ஆனா தர்மமே தவறாமல் அதிசீலவானாக இருந்துட்டு இருந்தானான் அந்த சுசீலன். அவன் ஒரு பிராமணன்கிட்ட போய் சொன்னான் அதனுடைய கஷ்டத்தை சொல்லி என்ன பண்றது அப்படின்னு கேட்டான். அந்த பிராமணன் சொன்னான், தேவியை உபாசனை பண்ணது நவராத்திரியில இப்ப சொன்ன பிரகாரம் வேத பாராயணம் பூஜை ஹோமம் உபவாசம் எல்லாம் நீ பண்ணு ஒன்னையும் விடாமல் அப்படின்னு எல்லாம் சொல்லி, பிராமண போஜனம் ரொம்ப முக்கியம் அதையும் பண்ணு அப்படின்னு எல்லாம் சொல்லி சொல்லி கொடுத்தான். அப்போ இவன் சொன்னான், இந்த மாதிரி எங்கள்கிட்ட உள்ள தாரித்திரத்தினால என்னுடைய புத்திரன் அவனே நான் விரட்டி விட்டு ஆற்ற விட்டு அவனுக்கு சாப்பாடு போட வசதி இல்லை, எங்கிட்ட பத்து புத்திரிகள் என்னுடைய எங்கிட்ட புத்திரிகள் இருக்காள் நிறைய பேர், மூத்த புத்திரிக்கு 10 வயசு ஆயிடுத்து, அவள் விவாகத்துக்கு யோக்கியத்தை வந்துடுத்து, விவாகம் பண்றதுக்கு எங்களால் முடியல அப்படியெல்லாம் கஷ்டத்தை சொல்லிட்டு போறான் இந்த சுசீலன். அப்போ அவர் சொன்னார், இந்த மாதிரி நவராத்திரி பூஜை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப சொல்றானேங்கிறதுக்காக அவனுக்கு இந்த இப்பதான் இந்த ஹ்ரீம் அப்படிங்கிற அக்ஷரம் வருது, பீஜாட்சரம். முதல்ல வந்து ஐம் க்ளீம் ரெண்டு அக்ஷரத்தினுடைய பெருமைகளை பார்த்தோம், இப்பதான் இந்த ஹ்ரீம்ங்கிற அக்ஷரம். அதுதான் இந்த மூணு அக்ஷரங்களுக்குள்ளே ரொம்பவும் பிரதானமான அக்ஷரம் ஹ்ரீம்ங்கிறது. ஹ்ரீமுக்குள்ள எல்லாமே அடக்கம், அதனால பார்க்க போறோம் இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமா சொல்ல போறாரு வியாச பகவான். மாயா பீஜம் அப்படின்னு பேரு இது ஹ்ரீம்க்கு, மாயா பீஜம் ஞான பீஜம் இப்படி எல்லாம் பேர் இருக்கு. அந்த எந்த பீஜாட்சரமா இருந்தாலும் தகுந்த குருவிடமிருந்து உபதேசம் பெற்றுண்டாதான் அதுக்கு பலன் உண்டு, நாமளாக சொல்லிட்டு இருந்தோம்னா பிரயோஜனம் இல்லை அதையும் சொல்லிட்டு இருக்காரு. அதனால அந்த உபதேசத்தை அந்த பிராமணனிடமிருந்து பெற்று இந்த வைஷ்யனானவன் நவராத்திரி விரதத்தை செய்து 9 வருஷம் விடாமல் பண்ணினான். அதுதான் அந்த பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம ஏதாவது ஒரு உபதேசத்தை பெற்று ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணினோமானால் உடனே பலனை எதிர்பார்க்கறது அப்படிங்கிறது நம்மள்கிட்டலாம் ஒரு சுவாவமாக இருந்துட்டு. இந்த கதையின் மூலமாக வியாத பகவான் சொல்றார், 9 வருஷம் பரம ஏழையா பரம தரித்திரனாக இருந்தவன், பிள்ளைக்கு சாதம் போட முடியாது என்று சொல்லி வீட்டை விட்டு விரட்டினவன், இவ்வளவு கஷ்டத்தையும் பொறுத்துண்டு 9 வருஷம் அவர் சொன்ன பிரகாரமே இந்த பூஜையை பண்ணி 9வது வருஷம் அஷ்டமி அன்னைக்கு நடு நிசையிலே தேவியானவள் பிரத்யமாக தரிசனம் கொடுக்கிறாள் அந்த சுசீலனுக்கு, பரம அனுகிரகத்தை அடைகிறான்னு சொல்லி இந்த கதையை முடிக்கிறார் அசர்வான். பொறுமை இருந்தால்தான் தேவியனுடைய அனுகிரகம் கிடைக்கும். அடுத்தபடியாக ராமாயண கதையை எடுத்துக்கிறார். ராமாயண கதையை ரொம்ப அழகாக, ராமாயணம் நம்மளாலாம் படிக்கிறது கஷ்டம், 24,000 ஸ்லோகங்கள் எழுதியிருக்கார் வால்மீகி பகவான். இது மாதிரி கிரந்தங்கள்ல மகாபாரதத்துல ஒரு சில அத்தியாயங்கள்ல முடிச்சு விடுறார், என்டையர் ராமாயணம் வந்து வருது மகாபாரதத்திலையும், பல புராணங்கள்லயும் ராமாயணம் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல இந்த தேவி பாகவதத்திலையும் ராமாயணம் ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். 2-3 அத்தியாயங்களுக்குள்ள ராமாயணத்தை ரொம்ப அழகா சொல்லுவோம், ராமகதைய சொல்லிட்டு போறார். அதுல சில முக்கியமான அம்சங்கள் என்ன அப்படின்னு கேட்டாக்க, காட்டுல வந்து சீதையானவள்
லக்ஷ்மணன் கடுமையான வார்த்தைகளை பேசுறாள். அந்த மாரீஜனுடைய சப்தத்தை கேட்ட பிறகு அதை சொல்றார் அவர், அக்ரூராவச்சனம் க்ரூரம் லக்ஷ்மணம் சுப லக்ஷணம். லக்ஷ்மணம் சுப லக்ஷணம், அப்பேற்பட்ட லக்ஷ்மணன் அந்த பார்த்தாலேயே ஆச்சரியமா இருக்கான், அப்படி சுபமான லட்சணங்கள் புரிஞ்சவனா இருக்கானா. அக்ரூரான்னு போட்டார் சீதை. க்ரூரம்னா என்னன்னே தெரியாது, க்ரூரமான வார்த்தைகள் பேச தெரியாது, அவ்வளவு சாதுவான சாத்வியாக இருக்கக்கூடிய சீதை க்ரூரமான வசனத்தை முதல்படியாக தன்னுடைய வாழ்க்கையில பேசுறாள். அடுத்தபடியாக ராவணன் வரான். ராவணன் சொல்றாள் இவள், எதிர் விஷ்ணு ஸ்வரூபோசி தஸ்மாத்வம் பூஜிதோமயா. அவன் எதி ரூபத்துலன்னா வரான், அதனால சொல்றாள் இவள், எதிர்த்தம் விஷ்ணு ரூபோசி, எந்த எதியா இருந்தாலும் விஷ்ணு ரூபம்னு சொல்லிருக்கு சாஸ்திரம், அதனால உன்னை நான் பூஜை பண்றேன் எதி ரூபத்துல வந்ததுனாலே அப்படின்னு சொல்ற. அதாவது சன்னியாசிகள் எல்லாருமே நாராயண ஸ்வரூபமாக சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரம், அதை வந்து இங்க இந்த இடத்துல சீதையானவள் சொல்றாள். சன்னியாச ஆசிரமத்தில் அவள் நுழையும் பொழுதே சால கிராமத்தை அவளுடைய சிரசில வச்சு அபிஷேகம் பண்ணி அவளை நாராயண சுரூபமாகவே ஆக்கி போடுறாங்க. அதனாலதான் நாராயண ஸ்மிருதி அப்படின்னு சொல்லி கையெழுத்து போடுறாவா. நமக்கு ஆசீர்வாதம் பண்ணும்பொழுதும் நாராயண நாராயணன் சொல்லிதான் அவள் ஆசீர்வாதம் பண்றாள். எதிகள்லாம் அப்படி எதிர் விஷ்ணு ஸ்வரூபோசி தஸ்மாத்தம் பூஜிதோமயா அப்படிங்கிறாள். அதன் பிறகு ராமர் வரார், ஜட்டாயு சம்ஸ்காரம் எல்லாம் நடக்கிறது, சுக்ரீவ சக்கியம் இதெல்லாம் நடக்கிறது. அதன் பிறகு இந்த வருஷா காலத்துல, வருஷா காலம் முடிகிற வரையிலும் காத்துட்டு இருக்கார் ராமர். இது நம்ம பார்த்துருக்கோம். சுக்ரீவன் வந்து அவன் பாட்டுக்கு தன்னுடைய வேடத்துல போய் கிராமிய போகங்களை அனுபவிச்சுட்டு இருக்கான்னு சொல்லி லக்ஷ்மணனுக்கு மகா கோபம் வருது, ராமருக்கும் கோபம் வருது. ராமர் ரொம்ப துக்கப்படுறாரு அந்த கட்டத்துல. இது வந்து வால்மீகி ராமாயணத்தை சொன்னதை விட ரொம்ப அதிகமா அனுபவிச்சிருக்காரு வியாச பகவான் இந்த இடத்துல. ராமருடைய துக்கம் லக்ஷ்மணன் அவருக்கு பண்ண சமாதானம் ரொம்ப அழகா சொல்றாரு. அப்ப லக்ஷ்மணன் சொல்லும் பொழுது சொல்றார், சம்யோகோ விப்ரயோகஸ்ய தெய்வாதீனா உபாவபி சோகஸ்து கீதுசஸ்தத்ர தேஹேனாத்மனி சக்வசித். தேகம் அப்படின்னு எடுத்துண்டாக்க ஒரு சரீரியானவன், ஒரு ஆத்மாவானவன் தேகம் எப்ப கிடைச்சி வர்றதோ அவனுக்கு சம்யோகமும் வியோகமும் சேர்க்கையும் பிரிவும் மாற்ற முடியாது யாராலும். அது வந்து நியதி, இயற்கையினுடைய நியதி. இதுக்கு எதுக்காக வருத்தப்படுற நீ? ஒரு ஆத்ம ஞானியாக உள்ளவன் இந்த சம்யோகத்துக்கும் வியோகத்துக்கும் வருத்தப்பட மாட்டானே, துக்கப்பட மாட்டானே, சோகஸ்து பீதிருஷஸ்தக்ர அப்படின்னு கேட்கிறான் லக்ஷ்மணன். அதாவது நம்மளுடைய வேதாந்தத்துல சொல்லும் பொழுது அத்தியாத்ம ராமாயணத்துக்கு ஒரு புஸ்தகம் இருக்கு, அதுல ரொம்ப விஸ்தாரமா சொல்லியிருக்கு இந்த கட்டத்தை. மனுஷனுடைய வாழ்க்கை எவ்வளவு க்ஷணபங்குரமானது அப்படிங்கறத லக்ஷ்மணனுடைய வாக்கின் மூலமாக பல ஸ்லோகங்களை சொல்லியிருக்காரு வியாச பகவான் அந்த அத்தியாத்ம ராமாயணத்துல. அப்ப சொல்றார் அவர், இது மாதிரி இந்த ஒரு பழுக்கு காய்ச்சல இரும்பின் மேல ஒரு சொட்டு ஜலத்தை ஒருத்தன் விட்டாக்க அதுக்கு எவ்வளவு ஆயுசு உண்டோ அதுதான் மனுஷனுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்றாரு அவர் வியாச பகவான் அந்த கட்டத்துல. அது என்ன கண்ணுக்கு தெரியும் தெரியாது, பழுக்கு காய்ச்சல இரும்புல ஒரு சொட்டு ஜலத்தை விட்டா அதை கண்ணை பார்க்கறதுக்குள்ள ஆகா போயிடும். அது போலதான் க்ஷணபந்திரமான வாழ்க்கை. இதுக்குள்ள இவ்வளவு வந்த நேசங்கள்லாம் அவசியமா, பந்தம் அவசியமா அப்படின்னு கேட்கிறார் அவர். எப்படி ஒரு நதியானது போகும் பொழுது அதுல சில கட்டைகள் சேர்ந்து ஒன்னாக போறது, எந்த கட்டை எதோடு சேர்ந்து ஒன்னாக போறது, எவ்வளவு தூரம் போறது அப்படிங்கிறத கணக்கு இருக்கான். கொஞ்சம் தூரம் போகும், அப்புறம் கொஞ்சம் தூரம் கழிச்சு அந்த கட்டைகள்லாம் தனித்தனியாக விலகி போயிடும், மறுபடியும் ஏதாவது வேற ஒரு கட்டையை வந்து சேர்ந்துக்கும். இதுதான் மனுஷ ஜென்மாவனுடைய கதி. ஒரு ஒரு ஜென்மாவிலையும் வேற வேற மாதா பிதாக்கள், வேற வேற பத்னி புத்திரன், இதுக்கு எதுக்கு இவ்வளவு சோகம் அப்படின்னு சொல்றார் லக்ஷ்மணன் மூலமாக வியாச பகவான் அத்தியாத்ம ராமாயணத்தில். அதைத்தான் இங்கேயும் சொல்லியிருக்கார். அப்ப சொல்றார் லக்ஷ்மணன், இது மாதிரி நீங்க கோலப்பட்டுறேன், நான் இருக்கேன் இல்லையா, நானே போய் ராவணன் வதம் பண்ணிடுவேன், அப்படி என்னால முடியலன்னா பரதனை கூப்பிட்டுக்கிறேன். அது ரெண்டு பேரால முடியலன்னா ஜனகர் இருக்கார், அவருடைய சைன்யம் இருக்கு, கவாலெல்லாம் வச்சுன்னா எப்படியாவது ராவணன் நாசம் செய்வேன், நீங்க ஏன் கவலைப்படுற அப்படிலாம் சொல்லி சமாதானமா பேசிட்டு இருக்காரு. அப்படி பேசும்பொழுது நாரதர் வந்து சேர்றார். இது வால்மீகி ராமாயணத்து கிடையாது. நாரதர் ஒரு சமகானம் பண்ணிண்டே ஒரு தன்னுடைய வீணையினால வந்து சொல்றார், ஏ ராமா இப்படி துக்காக்கிராந்தனா இருக்க போல இருக்கே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாரு. சொல்றாரு, வேறு மாதிரி பிரிஞ்சு போயிட்டேன், ரொம்ப மனது கஷ்டமா இருக்கு, லக்ஷ்மணன் தான் சமாதானப்படுத்தான் அப்படின்லாம் சொல்றாரு. அப்ப உடனே சொல்றார், சீதை வந்து முன் ஜென்மத்துல ஒரு தபஸ்வினியாக இருந்தாள்,
அப்ப ராவணனை வந்து சபிச்சாள் சீதை. அடுத்த ஜென்மத்துல நான் அயோனிஜியாக வந்து, அயோனிஜி தானே சீதை, பூமியிலிருந்து பிறந்த அயோனிஜியாக வந்து உன்னை அழிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தா அதன் பிரகாரம் இப்ப நடந்துட்டு இருக்கு. இப்போ நீ ஒண்ணு கவலைப்பட வேண்டாம், அசோகவனத்துல க்ஷேமமா இருந்துட்டு இருக்காள் சீதை. நார்வர் சொல்றாரு இதெல்லாம், தேவேந்திரனை காமதேனுடைய பாலை வந்து கொடுத்து அனுப்பிச்சிருக்கான். தேவிக்கு எந்த விதமான பசி தாகம் எல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஆனா உன்னையே சீதை ஸ்மரிச்சுட்டு இருக்காள். நீ இப்ப பண்ண வேண்டியது, ஆஸ்வன நவராத்திரி ஆனது வந்துட்டு இருக்கு. அந்த ஆஸ்வன நவராத்திரியும் பொழுது, ஆஸ்வனம்னா புரட்டாஸ், ஆஸ்வன நவராத்திரியும் போது நவராத்திரி விரதத்தினை வந்து அனுஷ்டி. அந்த அனுஷ்டிச்சேன்னா சீதை உனக்கு கிடைப்பாள், ராவண விதமான நிச்சயம். அந்த சக்தி உனக்கு கிடைக்கணும்னாக்க அம்பாளுடைய கிருப்பை இல்லாமல் நடக்காது. ஏற்கனவே பூர்வத்தில் நாம் ஏற்கனவே பார்த்த பிரகாரம் நாரதன் சொல்ற, பிரம்மா விஷ்ணு சிவன் எல்லாருமே தேவியை பூஜை பண்ணி தான் அவளுடைய சக்தியை அடைஞ்சனர். தேவேந்திரனும் அப்படித்தான் அடைஞ்சான். மகர்ஷிகள் எல்லாரும், விஸ்வாமித்திரர், வசிஷ்டர், பிருகு, சவணர், எல்லாரும், கஷ்யபர், பிரகஸ்பதி பகவான் எல்லாரும் தேவியை பூஜை பண்ணி தான் அவள் சக்தியை அடைஞ்சிருக்காள். அதனால நீயும் அது மாதிரி பண்ணு அப்படின்னு உடனே நாரதனையே உட்காந்து வச்சு, அவரே புரோகிதராக உட்காந்து வச்சு இந்த பூஜையை பண்றார். ஆஸ்வன நவராத்திரியின் போது ராமர் எல்லாம் ஸ்ட்ரிக்டா பண்ணிட்டு வர்றார். ஏற்கனவே நாம சொன்ன பிரகாரம் உபவாசம், விரதம், பூஜை, ஹோமம், சகலமும் பண்றார். அப்படி பண்ணும்பொழுது அஷ்டமி அன்னைக்கு நடு நிசையில தேவியானவள் பிரத்யட்சமாக தர்சனம் கொடுக்கிறாள் ராமருக்கு. ராம ராம மகாபாகோ துஷ்டாஸ்மித்ய விரதேன தே, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் உன்னுடைய விரதத்தினால. நீ வந்து கவலைப்பட வேண்டாம், நீ வந்து நாராயணனுடைய அம்சங்கள் மறந்து போயிட்டியா? ஏற்கனவே மத்ஸ்ய பூர்ம வராக நரசிம்ம வாமன பரசுராம அவதாரங்கள்லாம் எடுத்து பல பல பெரிய காரியங்கள்லாம் பண்ணியிருக்கேன். இப்ப ராவண வதம் நீ தான் பண்ண போற, அதுக்கு வேண்டிய சக்தி எல்லாம் நான் உனக்கு தரேன். உனக்கு பெரிய வானர சேனை வரப்போறது, அவளுக்கு வேண்டிய சக்தியும் நான் தான் கொடுக்க போறேன். நீ இப்படியே தேவி ஸ்மரணையுடன் இருந்துட்டே இரு, வசந்த நவராத்திரி பூஜைக்கு பிறகு ராவண வதமானது நடக்கும் அப்படின்னு சொல்றாள் அம்பாள். இது நடக்கிறது ஆஸ்வன நவராத்திரி. வசந்த நவராத்திரி போது 6 மாசம் கிட்டத்தட்ட, அந்த 6 மாச காலம் பொறுமையாக இருந்தால்தான் காரியம். எல்லாத்துக்கும் பொறுமை தேவை. ஏற்கனவே நம்ம பார்த்தோமே 9 வருஷம் பொறுமையா இருந்தார் அந்த வைசியன். அதுபோல ராமருக்கும் சொல்றாள் அம்பாள். அது மாதிரி வசந்த நவராத்திரியின் போது ராவண வதமானது நடக்கும், அதன் பிறகு சீதையை ஒன்றுடன் வந்து சேருவாள். 11,000 வருஷம் ராமராஜ்யமானது இந்த பூமியில சகல தர்மத்துக்கும் அடிப்படையாக உதாரணமாக இந்த ராமராஜ்யமானது திகழும். என்னுடைய அனுகிரகம் உனக்கு பூர்ணமாக இருக்கு அப்படின்னு சொல்லி அம்பாள் அந்தர்தானம் ஆறாள். அடுத்தபடியாக சதுர்த்த ஸ்கந்தத்துல நுழையிறோம். இப்போ சதுர்த்த ஸ்கந்தத்துல ஆரம்பிச்ச உடனேயே ஜனமேஜர் தான் கேட்டு இருக்காரு இந்த கதையை. வியாச பகவான் சொல்லிட்டு இருக்காரு, ஜனமேஜர் கிடுகிடுகிடுன்னு ஏராளமான கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சுட்டார். என்னது உனக்கு தெரியல? அவர் சொல்றார், அவருக்கு திடீர்னு கிருஷ்ண சரித்திரம் ஞாபகம் வந்துடுத்து. ஏன்னா அவர் பாண்டவ வம்சம் இல்லையா, அதனால தன்னுடைய மூதாதையர்கள் ஞாபகம் வந்துடுத்தார் அவருக்கு. அதனால அவர் சொல்றார், இப்பதான் ராமச்சரித்திரம் முடிஞ்ச உடனே ராமருக்கும் கிருஷ்ணருக்கும் நெருங்கிற சம்பந்தம் இருக்குங்கிற ஜனமேஜருக்கும் தெரியுமோ இல்லையோ, அதனால ஜனமேஜர் சொல்றார், இந்த மாதிரி இந்த வம்சத்துல என்னுடைய மூதாதையர்கள் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டாள், பரமசாதுக்கள் ஆசையவாள் தான் பாண்டவாள், ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டாள், அதுக்கு காரணம் தெரியணும். அப்புறம் நரநாராயணர்கள்னு 2 பேரும் உண்டு, பத்ரிகாசிரமத்தில் போய் தபஸ் பண்ணினாலே அவா ஏன் கஷ்டப்பட்டா, அவள் இவ்வளவு கடுமையான தபஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன, இப்படி எல்லாம் வரிசையா ஏராளமான கேள்விகள் கேட்டுட்டு போறாரு. அவர் திரௌபதி ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டார், கிருஷ்ணர் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டார், எனக்கு ஒண்ணுமே புரியல, இவ்வளவு பேர் கஷ்டப்பட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டார். வியாச பகவான் ரொம்ப அழகா பதில் சொல்றார், நம்ம எல்லாரும் கஷ்டம் கஷ்டம்னு சொல்றோமோ இல்லையோ, அதைத்தான் ஜனமேஜர் வாக்கு மூலமாக சொல்லி அதான் பதில் சொல்றாரு. கர்மனா தகனாகதி, பூர்வ கர்மாங்கிறது எப்படி வந்து எந்த காலத்துல எந்த பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆழமான கதி குட்டிலாகதின்னு இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கார், கர்மனா குட்டிலாகதி, குட்டிலம்னாக்க நேராக இருக்காது, வளைஞ்சு வளைஞ்சு போகும், அதுதான் குட்டிலாகதின்னு. அதாவது இந்த கர்மாவுக்கு இந்த பலன் அப்படின்னு நம்மளால நிர்தாரணம் பண்ண முடியாது. நம்ம எந்த கர்மா எந்த ஜென்மாவில் பண்ணினோமோ அதனுடைய பலன் இப்ப வந்து சேரும், அதுதான் குட்டிலாகதி. அதுபோல ஆழமாகவும் இருக்கு, இந்த கர்மாவினுடைய பலன் இப்ப நமக்கு கிடைச்சிருத்து இப்ப கிடைக்கும், நாளைக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால இந்த கதியை தீர்மானம் பண்றதுக்கு நம்மளால முடியாது. அவசியமேவ பௌக்தவியம் கிருதம் கர்ம சுபாசுபம் அப்படிங்கிற வார்த்தையானது அடிக்கடி தேவி பாகவதத்தில் வரக்கூடிய
வாக்கியம். அதாவது நம்மளுடைய சுபகர்மாவோ அசுபகர்மாவோ, சுபகர்மாவோ அசுபகர்மாவோ, அதனுடைய பலன் அனுபவிக்கே தீரணும், அனுபவிக்காமல் இருக்கவே முடியாது. அப்ப சொல்றார், நீ சொல்றிய இவ்வளவு கேள்வி கேட்டியே, தேவர்களுடைய கதி என்ன ஆச்சு தெரியுமா? ராமாவதார யோகேன தேவா வானரதாம் கதாக. ராமாவதாரத்தின் போது தேவர்கள்லாம் வானரர்களாக ஆனார்கள். எந்த ஜென்மாவானது ரொம்ப விரிவாக பேசப்படுறதோ அந்த ஜென்மா எடுக்கும்படி ஆச்சு. ததா கிருஷ்ண சகாயார்த்தம் தேவா யாதவதாம் கதாக. அழகான ஸ்லோகம். அதே போல கிருஷ்ணருடைய அவதாரம் நடந்த பொழுது தேவர்கள் எத்தனை பேரும் யாதவர்கள். யாதவர்கள்னா ஒரு படிப்பு கிடையாது, ஒரு விதமான சம்ஸ்காரமும் கிடையாது அவருக்கு. அப்பேற்பட்ட வம்சத்துல பிறக்கும்படி ஆயிடுச்சு தேவர்கள் அத்தனை பேருக்கும். அதனால யாருக்கு எந்த கர்மா எந்த பலனை கொடுக்கும்னு சொல்ல முடியாது. அத்தியுக்ர புண்ணியபாபாபியாம் இகைவ பலமஸ்னு ஒரு வார்த்தை தான் சொன்னார் இந்த இடத்துல காத்திருந்தார். அதாவது நம்ம இப்ப ஜென்மாவில் அனுபவிக்கக்கூடிய பலன் அத்தனையும் பூர்வ ஜென்ம கிருதம். இந்த ஜென்மாவில பண்ணினத்துக்கு நம்ம பலன் கிடைக்கல இதுவரையிலும், எக்ஸப்ட் உக்ரமான புண்ணிய பாபங்கள் இருந்தாலும். ஏன்னா எக்ஸப்ஷன் போட்டார், ரொம்ப உக்ரமான கடுமையான புண்ணியத்தவத்தம் பண்ணிவிட்டான் அப்படின்னாக்க உடனே பலன் கிடைச்சிடும். அதே போல கடுமையான பாபத்தவத்தம் பண்ணிவிட்டான் அப்படின்னு சொன்னா உடனே கிடைச்சிடும். அத்யுக்ர புண்ணிய பாபாபியாம் இகைவ பலம் அஸ்னது. ஏ அவனுக்கு மாத்திரம் இங்கேயே பலன், பாக்கி பேர் எல்லாருக்கும் சாதாரணமா உள்ளவா எல்லாருக்கும் பழைய பலன் தான் கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னு பொதுவான ஒரு தத்துவத்தை எடுத்து சொன்னார். இப்ப வந்து தர்மத்தை பத்தி நிறைய சொல்றாரு. இந்த கட்டத்துல வியாச பகவான் தர்மத்தை பிரச்சாரம் பண்றதுக்காக தானே, தர்மத்தை நிலைநிறுத்துறதுக்கு தானே புராணங்கள். அதனால சொல்றாரு தர்மத்துக்கு நான்கு பாதங்கள் உண்டு, சத்தியம் சௌச்சம் தயை தானம்னு சொல்லிட்டு அந்த நான்கு பாதங்களும் உறுதியாக இருக்கக்கூடிய காலம் கிருதயுகம். அதுல மூணு தான் இருக்கும் திரேதாயுகம், அதுல ரெண்டுதான் இருக்கும் துவாபர யுகம், கலியுகத்துல ஒண்ணுதான் இருக்கும் தானம், பாக்கி சத்தியமும் சௌச்சமும் தயையும் இல்லாமல் போயிடும், லுப்தமாயிடும் தானம். அதனால தானமேயோ கலவு யுகே என்று மனுஸ்மிருதியிலையும் சொல்லப்பட்டிருக்கு இந்த வாக்கியம். அதனால தானத்தினால ஒண்டிதான் நம்மள சம்ஸ்காரிக்க முடியும், நம்மளை பியூரிஃபை பண்ணிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டால் பாக்கியம் சத்தியம் நம்மள்கிட்ட கிடையாது. சத்தியம் நம்மளுக்கு கிடையாதுன்னா தினம் போய் சொல்லிட்டு இருக்கோமான்னு கேட்கக்கூடாது. நாம ஏதோ சத்தியம் நினைச்சுட்டு இருக்கோமோ அது ரொம்ப குறைச்ச சத்தியத்துக்கு டெஃபினேஷன் என்ன சொல்லியிருக்கோ அதுல நமக்கு கொஞ்சம் கூட நம்ம இப்படியாவது கடைபிடிக்க முடியாது அப்படி ஒரு காலம் இருந்துட்டு இருக்கோம். அதனால சத்தியமும் இல்லை தயையும் இல்லை சௌச்சமும், சௌச்சம் இல்லைங்கிறது பெரிய ப்ரூஃப் தேவையில்லை. சௌச்சம்னாக்க பியூரிட்டி, சரீரத்து பியூரிட்டி இல்லை ஹிருதயத்தில் உள்ள பியூரிட்டி, ரெண்டு சேர்ந்து அந்த சௌச்சம் பகிஷௌச்சம், வெளியில உள்ள பியூரிட்டி உள்ள உள்ள பியூரிட்டி ரெண்டு சேர்ந்தான் சௌச்சம்னு பேரு. சௌச்சம் இல்லைங்கிறது நிதர்சனமாகவே தெரிஞ்சிருக்கு நமக்கு. சத்தியமும் தயம் ஏதோ இருக்கா மாதிரி நினைச்சுட்டு இருக்கோம் ஆனால் இல்லை வியாச பகவானே சொல்லிட்ட. அதனால தானம் ஒன்றுதான் பாக்கிய வழி, அதனால அதையாவது காப்பாற்றும் தோங்குறார்கள் கலியுகத்தில். இப்படியாக இந்த மனுஷர்களுக்கே அவர் சொல்ற என்ன சொல்லிட்டு போறாரு, அவர் மனுஷர்களுக்கே ரஜோகுண பிரதானிகள் சத்வகுண பிரதானிகள் இல்லை. மனுஷ ஜென்மான வந்துட்டாலே ரஜோகுணம் கூடவே இருந்துட்டு இருக்கும். சத்துவகுண பிரதானிகள் தேவர்கள், ரஜோகுண பிரதானிகள் மனுஷர்கள், தமோகுண பிரதானிகள் அசுரர்கள். இது வந்து பிரதானமா சொல்லப்பட்டது. ஏன்னா மனுஷர்கள்ங்கிறது கோட்டிக்கணக்கான ஜென்மா மனுஷர்கள் சேர்த்து ஒரு டெஃபினேஷன் சொல்ல முடியுமானா? முடியாது. சத்துவகுண பிரதானிகள் மனுஷர்கள் இருந்துதான் இருக்கா இல்லைன்னு சொல்ல முடியாது. பொதுவான ஒரு பாகுபாடு இது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொல்லிட்டு போறார். அப்படி இருக்கும்பொழுது நாம ரஜோகுண பிரதானிகளாக இருக்கிற காரணத்தினால அம்பாட உபாசனை பண்ணி சத்துவகுணத்தை வரவேற்கின்றே இருக்கணும் அப்படிங்கிற பாவத்தோட அந்த விஷயத்தை சொல்லிட்டு போறார். அடுத்தபடியாக நிறைய கேள்வி கேட்டார் இல்லையா, அதுக்கு ஸ்பெசிபிக்கான பதில் சொல்றதில்லாது, சிலதாவது சொன்னாதானே சரியா இருக்குங்கிறதுதான் நரநாராயணர்களுடைய கதையை படுத்துக்கிறார். நரநாராயணர்கள் யாரு அப்படிங்கிற கதையோட ஆரம்பிக்கிறார் வியாச பகவான். அதாவது பிரம்மாவினுடைய புத்திரர்கள் பல பேர் பிரம்மாவினுடைய சரீரத்திலிருந்து உண்டானார்கள் அப்படின்னு நாம பார்க்கிறோம் புராணங்கள்ல. பிரம்மாவுடைய காதில் இருந்தார் இப்படிதான் இருந்து, பிரம்மாவுடைய ஹிருதயத்துல இருந்து உண்டானால் தர்மர் அப்படின்னு பேரு அவருக்கு. தக்ஷ புத்திரிகள் பத்து பெண்களை அவர் விவாகம் பண்ணின்றார். புத்திரர்கள் நாலு பேர் பிறந்தார்கள், முக்கியமான நாலு பேர் பிறந்தார்கள். அதுல ரெண்டு பேர் யோகாபியாசிகளாக ஆயிட்டார்கள், பாக்கி ரெண்டு பேர் தான் நரநாராயணர், பெரிய தபஸ்விகள். இந்த நரநாராயணர்கள் ரெண்டு பேருமே சாட்சாத் மகாவிஷ்ணனுடைய அம்சாவதாரங்கள். தர்மருக்கு புத்திரராக பிறந்தாலும் அவ ரெண்டு பேருமே நாராயணனுடைய அம்சங்கள். ஒருத்தர் பேர் நர, ஒருத்தர் பேர் நாராயணன். இவாதான் கிருஷ்ணார்ஜுனர்களாக வராள் பின்னால மகாபாரதத்துல
ரொம்ப வெக்தமாகவே சொல்லியிருக்கார் வேத பகவான். அதாவது நரன் வந்து அர்ஜுனனாகவும் நாராயணன் வந்து கிருஷ்ணராகவும் ஒரு ஆள்னு சொல்லி சொல்லியிருக்கார். இப்போ இந்த ரெண்டு பேரும் நரனுக்கும் நாராயணனுக்கும் என்ன தோணித்து அப்படின்னு கேட்டாக்க, பத்ரிகாசிரமத்தில் போய் உட்காந்து தபஸ் பண்ணணும் அப்படின்னு தோணித்து. ஏன்னா கிருத்தயுகத்தில் வந்து எல்லாரும் தபஸ் பண்றது தான் வழக்கம். கிருத்தயுகம் என்று சொன்னாலே தபஸ், தபஸ்னா சரி பெரிய ஒரு சம்ஸ்காரம் வந்து எது கிருதயுகத்துல அப்படின்னு கேட்டாக்க தபஸ். திரேதாயுகத்துல பெரிய சம்ஸ்காரம் எது என்று கேட்டால் யஜ்ஞம், யாகங்கள் யஜ்ஞங்களுக்கு மதிப்பு ஜாஸ்தி. துவாபர யுகத்துல விஸ்தாரமான பூஜைகள். கலியுகத்துல நாமஸ்மரணம். ஏன்னா இந்த மூணும் பண்றதுக்கு யோகியதை இல்லை, தபசம் பண்ண முடியல, யஜ்ஞம் பேர் தப பண்ணிட்டு இருக்கோம், யஜ்ஞம் பண்ணிட்டு இருக்கோம், பூஜை பண்ணிட்டு இருக்கோம், தினம் பூஜை பண்றமே எல்லாம் கேட்கக்கூடாது. இது நாம பண்ற பூஜையெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்றத தெரிஞ்சிருக்கு நமக்கே. அதனால தபஸுக்கு யோகியதை இல்லை, யஜ்ஞத்துக்கு யோகியதை இல்லை, பூஜைக்கு யோகியதை இல்லை என்று சொல்லும் பொழுது என்ன பண்ணணும்னு கேட்டால் பகவானுடைய நாமஸ்மரணம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்றாரு அவர். அதனால இப்ப கிருதயுகத்தில் இருக்கிற காரணத்தினால இவர் ரெண்டு பேரும் தபஸ் பண்றதுக்காக பத்ரிகாசிரமத்தை தேர்ந்தெடுத்தார்கள். அங்க போய் தபஸ் பண்றாள். யாராவது தபஸ் பண்றாள் என்று சொன்னாக்க உடனே இந்திரனுக்கு பயம் வரும் ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். அது போல பண்றது வந்து நர நாராயணர்கள் சாட்சாத் நாராயணனுடைய அம்சம் அப்படிங்கிறது மறந்து போயிடும் இந்திரனுக்கு. அது அதுவும் அந்த இந்திரனுடைய சுபாவத்துல ஒண்ணு, யாரு தபஸ் பண்றாங்கிறதான் பார்ப்பானே தவிர அந்த தபஸ் பண்றாங்கிற பயம்தான் அவனுக்கு முக்கியமே தவிர எதுக்காக தபஸ் பண்றான், யாரு பண்ற அப்படிங்கிற அந்த நோக்கமானது அவனுக்கு மறந்து போயிடும். அதனால நரநாராயணர்கள் கண்ணும் பயந்து போயிட்டான் அவன். உடனே என்ன பண்ணான், உடனே விக்னத்தை உண்டு பண்றது அப்படிங்கிறது வழக்கம் இல்லையா. அதனால என்ன பண்ணினான், தானே வந்தான், உங்களுக்கு என்ன வரன் வேணும் அப்படின்னு கேட்டுதான், ஏதாவது வரனை கொடுத்து தபசன் எடுத்து விடலாம். எவ்வளவு ஆக்ஷா நாராயணனுடைய அம்சங்களாச்சு, இந்திரன் வந்து என்ன வரனை கொடுக்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் தோணல. அவன் வந்தான் போனாங்கிறதே தெரியல இவாளுக்கு. இவா பாடு தபஸ் ஈடுபட்டால் ஒன்றும் பண்ண முடியல இந்திரனாலே. அதனால் தேவலோகத்துக்கு திரும்பி போயிட்டு என்ன பண்ணினான், வழக்கம் போல மன்மதன் ரதி அப்சர ஸ்திரீகள் வசந்த ருத்து, வசந்த ருத்துவே ஒரு புருஷ காரம் பண்ணி அனுப்ப முடியும் தேவேந்திரனால். அதாவது வசந்த ருத்து இல்லாத பொழுது வசந்த ருத்து ஒன்று பண்ண முடியும். எல்லாம் பண்ணி அங்கேருந்து இந்த பத்ரிகாசிரமத்துக்கு அனுப்புகிறாள். திடீர்னு எல்லாம் மாறி போயிடுது. வசந்த காலமே இல்லை, வசந்த காலம் வந்துடுத்து எல்லாம் பச்சை பச்சையும் இருக்கு, ரொம்ப அழகாக இருந்துருக்கு. பட்சிகள் எல்லாம் கீதம் பாடுகின்றது, மிருகங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துருக்கு, எல்லாம் மாறி போயிட்டு. இவாள்லாம் அப்சர ஸ்திரீகள்லாம் வந்து கானம் பண்றாள், கந்தர்வர்கள் வந்து கானம் பண்றாள், அப்சர ஸ்திரீகள் நாட்டியம் ஆடுறாள். எல்லாம் சூழ்நிலையே மாறி போயிடுத்து. தபஸ்ல இருந்து கொஞ்சம் கண்மொழிச்சு பார்த்தாள் இவா நாராயணன். உடனே தெரிய அவளுக்கு தெரியாதா, உடனே தெரிஞ்சு போயிட்டு இந்திரன்னுடைய விஜயம் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு. சாதாரணமாக கோபம் வந்துடும் சபிச்சிடுவாள், அப்படிதான் வழக்கம். நரநாராயணர்களும் அது மாதிரி பண்ணிடுவாளோ அப்படின்னு இவாளுக்கு பயம் வந்துடுது. இப்போ யாருக்கு, இப்போ வந்தவாளுக்கு கந்தர்வர்கள் அப்சரஸ்திரீகள் இவாளுக்கெல்லாம் பயம் வந்துடுது. ஏன்னா இந்திரனுடைய ஆஜ்ஞை பிரகாரம் வந்துட்டாவா, எஜமானன் சொல்லிட்டானே வந்து காரியம் பண்ணிட்டு இருக்கிறவாவா. ஆனால் யார்கிட்ட வந்து விஷமம் பண்றோம் அப்படிங்கிற ஒரு பாவம் தெரிஞ்ச உடனே பயம் வந்துருது. இவாளை பார்த்த உடனே பயம் வந்துருது. அதுவும் கண்ணை திறந்து பார்த்தோடனே, கண்ணை திறந்தா அடுத்தது சாப்பிடும் தானே அப்படின்னு ரொம்ப பயந்து நடுங்கி போயிட்டார். அப்போ வந்து நீங்கெல்லாம் நடுங்க வேண்டாம், நீங்கெல்லாம் இந்திரன் வந்து வந்திருக்கேன்னு தெரியும், கவலைப்பட வேண்டாம் அப்படின்னார். நாராயண ரிஷி என்ன பண்ணினார், உடனே தன்னுடைய தொடையை தட்டினார். தொடையை தட்டின உடனே ஊர்வசி அப்படிங்கிற ஒரு அப்சரத்திரியை உண்டு பண்ணினார் அவர். நாராயணோரு சம்பூதா ஹியூர்வசி இது ததசுபா அப்படிங்கிறார். நாராயணம் ஊரு சம்பூதா, ஊருன்னா தொடை, தொடையிலிருந்து வந்ததுனால அவருக்கு பேர் ஊர்வசி என்று பெயர். ஊருவிலிருந்து வந்ததுனால ஊர்வசி. எதுக்கு அவர் அப்சரஸ்ரீகளுடைய, ஏற்கனவே ஏராளமான அப்சரஸ்ரீகள் ஏதாவது வந்திருக்கா, அதாவது இந்திரன் நீங்க வந்து அப்சரஸ்ரீகளா இருந்த, நீ என்னையா அனுப்புறது, நானே உனக்கு உன்னை விட பெரிய அப்சரத்தை என்னால ஒண்ணு பண்ண முடியும் அப்படின்னு ஒரு போட்டியாக காமிக்கிறார் நாராயணன். அதுதான் அது விஷயமே. அந்த ஊர்வசியினுடைய சௌந்தர்யமும் அவளுடைய ஹாவபாவமும் பார்த்து பாக்கிய அப்சரஸ்திரிகளுக்கெல்லாம் வெக்கமா போயிட்டான். அப்படி ஒரு அதீதமான சௌந்தர்யம், அலௌகிகமான சௌந்தர்யம் அந்த ஊர்வசிக்கு. ஊர்வசியை அந்த வந்திருக்கிற வாழ்க்கை கொடுத்தார் நாராயண ரிஷி. இவளையும் சேர்த்து நீங்க ஆயிடுச்சு இந்திரலோகத்துக்கு போங்கோ அப்படின்னு சொன்னார். அதன் பிரகாரம் எல்லாரும் இந்திரலோகத்துக்கு போயிட்டாள். பெத்தையும் படிச்சேன் அவ, ஏன்னா இது மாதிரி ரொம்ப சாத்விகமா முடிய போறது விஷயம் அவ எதிர்பார்க்கல, ஏதோ சாபகம்னு எதிர்பார்த்தாள். என்னவோ தெரியல அவளுடைய ரொம்ப காலம் மாதிரி ஒன்றும் ஆகல. தேவேந்திரனும் பெத்தையும் படிச்சேன்னு ஃபீல் பண்ணலாம். ஏன்னா ஊர்வசியம் வந்து சேர்ந்த உடனே அவனுக்கு தெரிஞ்சு போச்சு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. அதனால
சரி இனிமையாவது ஜாகிரதையாக இருப்போம். ஏன்னா கிளம்புறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தார் அந்த அப்சர ஸ்ரீகளுக்கெல்லாம் நாராயண ரிஷி, நகசியாபி தபோ விக்னம் பிரகர்த்தவியம் அதஃபரம், இனிமே தாருக்கு தபசுக்கு விக்னம் உண்டு பண்ணாதீங்க, இதுதான் கடைசியை நீங்க வந்து தபோ விக்னம் பண்ணினது, இனிமே பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஆக்ஞியம் போட்டுட்டு அனுப்பிச்சார். அதன் பிரகாரம் அவளும் அங்க போய் சொல்லிட்டா, இந்திரன் இந்திரனும் பெருமூச்சு விட்டான் அப்படின்னு சொல்லி நரர் வந்து சமாதானப்படு. நாராயணன் கோபம் வந்தது, நரர் தான் சமாதானப்படுது. அவ ரெண்டு பேருக்குள்ள நடந்த ஒரு விஷயம் இது. அப்புறம் சமாதானமாக எடுத்து அப்ப வந்து இந்த போறதுக்கு முன்னாடி இந்த அப்சரஸ்ரீகள் எவ்வளவு பேர் இருந்திருந்தா தெரியுமோ, 16,050 அது நம்பர் அரிசிட்டாரு, 16,050. சோ இவ்வளவு பேரும் வந்து நரநாராயணர்களை பார்த்து மோகம் அடைஞ்சுட்டான். அது வேற ஒரு கிளம்பி போறதுக்கு முன்னால இப்பதான் இவ சாத்தியமாயிட்டார்னு தெரிஞ்சு போச்சு. ஊர் விஷயம் வந்துட்டு உடனே எல்லாரும் நமஸ்காரம் பண்ணி, உங்களை பார்த்தா எங்களுக்கு விட்டு போகிறதுக்கு மனசு இல்லை, நீங்க தான் எங்களை கல்யாணம் அங்க போய் நாங்க என்ன போறோம், நீங்க விவாகம் பண்ணிக்கணும் சொன்னா. இது வந்து விவாகம் பண்ணிக்கிற அவதாரம் இல்ல, இப்ப தபஸ் பண்ற அவதாரம் இது. நரநாராயண அவதாரமே தபசுக்காக ஏற்பட்ட அவதாரம். இப்பவும் தபஸ் பண்ணிட்டு இருக்கா நரநாராயணருக்கு. நம்ம பத்ரிகாசிரமத்துக்கு போனோம்னாக்க ரெண்டு பேரையும் பாக்குறோம். பத்ரிகாசிரமத்துக்கு நமக்கு நாராயணருடைய விக்கிரகத்துக்கு முன்னால நரநாராயண ரெண்டு விக்கிரகம் இருந்துட்டு இருக்கா, அவ இப்பவும் தபஸ் பண்ணிட்டு தான் இருக்கா. அது தபஸ் பண்றதுக்காகவே ஏற்பட்ட அவதாரம் இது. அதான் சொன்னார் நாராயண ரிஷி, இது மாதிரி தபஸ் பண்றதுக்காக ஏற்பட்ட அவதாரம் இது, கிருஷ்ண அவதாரம் பின்னால் ஒரு வரப்போகுது. அப்போ இந்த 16,050 பேர் எங்களை வந்து சேருவேன்னு சொல்லி ஒரு அனுகிரகத்தை பண்ணி அனுப்பிச்சு விட்டார். அடுத்தபடியாக இன்னொரு ஆச்சரியமான கதையை ஒன்று சொல்றார் தாச பகவான், பிரஹ்லாதனை பற்றின கதை. பிரஹ்லாதம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது. அதாவது இந்த நரநாராயணர்கள் இப்ப தபஸ் பண்ணிட்டு இருக்கா இல்லையா, அதே இந்த பிரஹ்லாதனையும் சேர்த்த ஒரு கதை இது. அதாவது சவணர்னு ஒரு பெரிய மகரிஷி இருந்தார், பிருகு மகரிஷியினுடைய புத்திரர் சவணர். அவர் வந்து ஒரு சமயம் இந்த சரஸ்வதி நதியில வந்து ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஒரு பெரிய பாம்பு வந்து அவரை காலை பிடிச்சுன்னு, விஷப்பாம்பு, பயந்து போட்டார். அப்போ மகாவிஷ்ணு பிரார்த்தனை பண்ணினார், அந்த விஷப்பாம்பு விட்டுடுத்து. ஆனாலும் அந்த விஷப்பாம்புனுடைய அழுத்தத்தினால அந்த ஜலத்தினுடைய வேகமான அதிகரிச்சு இவர் கீழே போயிட்டார். பாத்தாள லோகத்துக்கு போய் விழுந்துட்டார் இவர் சவணர். நேர பாத்தாள லோகத்துல அப்ப பிரஹ்லாதன் தான் அதிபதி. பிரஹ்லாதனுடைய நரசிம்மாவதாரத்துக்கு பிறகு பிரஹ்லாதனை பாத்தாள லோகத்துக்கு அதிபதியாக நியமனம் பண்ணினார் இல்லையா பகவான். அதனால பாத்தாள லோகத்துல பிரஹ்லாதனுடைய ராஜ்யம் நடந்துட்டு இருக்கு. இவர் நேரம் அங்க போயிட்டார். யாரோ வந்திருக்காருன உடனே, ரிஷி வந்திருக்காருன உடனே எல்லா காவலாளிகள்லாம் பிரஹ்லாதன் கொண்டு போய் நிறுத்திட்டான். ரிஷின்னு பயமா, ரிஷி வேஷம் போட்டுட்டு வேற யாரோ வந்திருக்காளோ என்னமோ, பிரஹ்லாதன் இந்திரனுடைய தூத்தனா இருந்தா என்ன பண்ண, இந்திரனை நம்பப்படாது அப்படின்னு பயம் உண்டு. அப்ப அவர் சொல்ற ஆச்சரியமான ஒரு தன்னை பத்தி இன்ட்ரோடக்ஷன், வித்திமாம் பிருகுபுத்திரம் தம் சுனேத்திரம் தர்ம தத்பரம். நான் யாரும் நினைச்சுட்டு இருக்கேன், சாப்பிட்டா பிருகு மகர்களுடைய புத்திரம் தர்ம தத்பரம், தர்மத்திலே ஈடுபட்டவன் நான், விஷ்ணு பக்தோ சிதேவேந்திர தைத்தியேந்திர தத்பக்தம் மாம் விசிந்தைய. ஏ தைத்தியேந்திரா, தைத்திய வம்சத்தை சேர்ந்தவன் தானே பிரஹ்லாதன், ராட்சத வம்சத்தை சேர்ந்தவன் தானே, அதனால தைத்தியேந்திரன் சொன்னான். பிரஹ்லாதன் உதிச்சது ராட்சத வம்சம் தானே. அதனால ஹே தைத்தியேந்திரா, நான் வந்து விஷ்ணு பக்தன் தான், நீ எப்படி விஷ்ணு பக்தனோ அதே போல நானும் விஷ்ணு பக்தன் அப்படின்னு சொல்லி ஆஸ்வாதம் படுத்தினார். அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து, ரெண்டு மகான்கள் சேர்ந்தாக்க என்ன விஷயங்கள் பேசி வாழ்ங்கிறது, அது எல்லாம் தர்மத்தை எப்படி பலவிதமா கொண்டு போறாரு பாருங்க. அதை பதிலாக தற்செயலாக வந்து சேர்ந்தார் சவணர், பிரஹ்லாதன் ராஜா. அங்க ஒரு ராஜாவும் தற்செயலாக வந்த ஒரு மகரிஷியும் சேர்ந்தா என்ன பேசுவாள் அப்படின்னா, சத்விஷயம் தான் பேசுவாளாம். அதனால பூமியில இருந்து வந்திருக்கேன், பூமியில என்ன சத்விஷயங்கள் இருக்குன்னு கேட்கிறார் அவர். பூமியில என்ன இருக்கு, ஏராளமான, அதுவும் பாரத தேசம் வந்திருக்கேன், ஏராளமான தீர்த்தங்கள் இருக்கு. ஆஹ், தீர்த்தங்களை பற்றி சொல்லுங்க, அதுதானே காதுக்கு அமிர்தமா இருந்தது, தீர்த்தங்கள்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்ற. உடனே இவர் தீர்த்தங்களை எல்லாம் அடிக்கின்றே போறார். நைமிஷம், சக்கர தீர்த்தம், புஷ்கரம், இந்த மாதிரி பல தீர்த்தங்களை சொல்லிட்டு போறார். நைமிஷத்துலதான் முதல்ல சொன்ன காரணத்தினால, ஆஹாஹா நைமிஷத்துக்கு அவ்வளவு பிராதான்யமா அப்படின்னு, ஆமாமா அதுக்கு சமானமான தீர்த்தம் கிடையாது அப்படின்னார் கவனர். அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். கொஞ்ச நாள் பேசிட்டு இருந்தா கிளம்பிவிட்டார். உடனே அடுத்த அவர் கிளம்பி போற அடுத்த நிமிஷமே தன்னுடைய சேனை எல்லாம் கூப்பிட்டார். பிரஹ்லாதன் கூப்பிட்டு, நம்ம உடனே நைமிஷத்துக்கு போ, அவர் உடனே நைமிஷத்துக்கு போகணும்னு ஆசை வந்தது. அங்கேருந்து கிளம்பி நைமிஷத்துக்கு வரார். நைமிஷ தீர்த்தத்துல வந்து ஸ்நானம் பண்ணார், தன்னுடைய சம்ஸ்காரம் பூஜைகள் எல்லாம் பண்ணினார். நைமிஷத்துலதான்
அதுக்கு பக்கத்துல தான் இந்த நரநாராயணர்கள் ஒரு மரத்தடியில உட்காந்து தபஸ் பண்ணிருக்கிறான். அதான் இவர் பார்க்கிறார். ரெண்டு தபஸ்வர்கள் உட்காந்து தபஸ் பண்ணிருக்கிறத பார்க்கறதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ஆனா இவருக்கு ஆச்சரியத்தை உண்டு பண்ணினது என்ன அப்படின்னு கேட்டாக்க, அவளுக்கு ரெண்டு பேருக்கு எதிர்த்தாப்புல ரெண்டு வில் வச்சிருக்கு. இப்ப என்ன வில்? ஒன்னு விஷ்ணுவனுடைய வில், ஒன்னு சிவனுடைய வில், ஒன்னு சார்ந்தம், ஒன்னு பினாக்கம். சார்ந்தமும் பினாக்கமும் வச்சுட்டு ரெண்டு ரிஷிகள் உட்காந்துருக்காள்னு உடனே கோபம் வந்துருத்த, நான் ஒருத்தன் இருக்கேங்கிறதே மறந்து போயிட்டாளா என்ன, ஏமாத்து சாதுக்களுக்கு எல்லாம் வில்லுக்கு என்ன அவசியம், திடீர்னு ஒரு அசாத்தியமான கோபம் வந்துருத்து பிரஹ்லாதம். அதாவது யாரோ ரெண்டு அயோக்கியர்கள் வில்ல வச்சுருக்கிற கூடியவர்கள் சாது வேஷம் போட்டு ஜனங்களை ஏமாத்துறாள், என்னுடைய ராஜ்யத்துல ஜனங்களை ஏமாத்துற ரெண்டு பேர் எங்கேருந்து வந்தாள் அப்படிங்கிறது இவருடைய கேள்வி. அது வந்து சாதாரணமா சமாதானமா கேட்டிருக்கலாம், ரொம்ப கோபத்தோட கேட்டார். அதுக்கு வந்து அவளுக்கு கோபம் வந்துருக்கு. இது மாதிரி பட்டல அவளுக்கு தெரியுமா யார் வந்திருக்கா யார் பிரகாரம் தெரியும். அவள்லாம் சர்வஜ்ஞான சகாவிஞானிகள் இல்லையா, அதனால அவ சொன்னால் அவளுக்கும் கோபம் வந்தது. ஆவாம் கார்யத்வயே மந்த சமர்த்தோ லோக விஸ்ருதோ, உனக்கு யார் சொன்னால் சாதுவா இருந்தாக்கா வில்லு வைக்க கூடாது, எங்களுக்கு யுத்தம் பண்ணவும் தெரியும் தபஸ் பண்ணவும் தெரியும், லோக விஸ்ருதோ நாங்கள் லோகத்திலே பிரசித்தமானவர்கள், ரெண்டு காரியமும் பண்ண தெரியும் எங்களுக்கு, யுத்தே தபதி தாமர்த்தியம் தொம் புனக்கியம் கரிஷ்யதி, யுத்தம் பண்ண தெரியும் தபசம் பண்ண தெரியும், உனக்கு என்னையா வந்திருக்கு, கட்ச மார்க்கே யதாகாமம் கஸ்மாதத்ர விகர்த்தது, எங்களுக்கு வந்து எதுக்காக விக்ரம் பண்ணிருக்கு, நீ வந்த வழியே போ அப்படின்னு சொன்னாள். பிரம்மதேஜோ துராராஜ்யம் நத்வம் வேத விமோகிதா, உனக்கு ஏதோ மோகம் வந்துடுத்து மனசுல குழப்பம் வந்துடுத்து, பிரம்மதேஜஸ் தான் என்னன்னு உனக்கு தெரியல போல இருக்கு அப்படின்னு இவ்வளவு பேசிருக்காரு. விப்ரச்சர்ச்சான கர்த்தவ்யா பிராணி விஸ்வகமி சுபிஹி, ஒரு விப்ரன்ட்ட ஒரு பிராமண பிராமணோத்தமன்ற வந்து இது மாதிரி சர்ச்சை பண்றது அப்படிங்கிறது பண்ண மாட்டார்கள், தனக்கு சுகத்தை தேடுபவர்கள் அப்படின்னு அதுவே சொன்ன. இவ்வளவு வர்ணம் கொடுத்த பிறகாது பிரகலாதம் முடிச்சுருக்கலாம், போராத காலம், பிரகலாதம் உடனே யுத்தத்துக்கு தயாராயிரு அப்படின்னா உடனே யுத்தத்தை ஆரம்பிச்சுட்டேன். கடுமையான யுத்தம், எத்தனை வருஷம் யுத்தம் நடந்ததுன்னு கேட்டாக்க, திவ்ய வருஷ சகஸ்திரம் தோ தத்யுத்தம் பரமந்தயோ, ஆயிரம் திவ்ய வருஷம்ங்கிற, அதாவது நம்மளுடைய ஒரு வருஷங்கிறது ஒரு நாள் தேவர்களுக்கு, நம்மளுடைய ஒரு வருஷம் ஒரு நாள், அது போல 365 வருஷம் சேர்ந்த பிறகுதான் அவளுக்கு ஒரு வருஷமா இருக்கு, அது போல 1000 திவ்ய வருஷங்கள் அப்படின்னா எவ்வளவு நாள் யுத்தம் பண்ணிருக்காரு, கடுமையான யுத்தம். என்னடா அதுன்னு பார்த்தார் மகாவிஷ்ணு வைகுண்டத்தில் இருக்கிறவர், இது என்ன ஆச்சரியம், ரெண்டு பேரும் நம்ம பக்தர்கள் அனாவசியமா யுத்தம் பண்ணிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஸ்வயம் வந்தார், ரெண்டு பேரையும் விளக்கினார். பிரஹ்லாத் என்று சொன்னார், இந்த மாதிரி சாதுக்கள்கிட்ட போய் உன்னுடைய வீரியத்தெல்லாம் காமிக்காத, அவள்லாம் எப்பேற்பட்டவாள், என்னுடைய அம்சங்கள்ல வாழ், விரோதத்தை எல்லாம் பாராட்டாக உன்னுடைய பாதகாலத்துக்கு திரும்பி போ என்று சொல்லி அனுப்புறாருன்னு சொல்லி இந்த பிரசாதனுடைய கதையை முடிக்கிறார். பிரசாதம் பின்னாலேயும் வரப்போறான். அடுத்தபடி சுக்கராச்சாரியருடைய கதையை எடுத்துக்கிறார், அதுலேயும் பிரசாதன் வர்றான். பிரஹ்லாதனுக்கும் இந்திரனுக்கும் கடுமையான யுத்தம் ஏற்படுறது ஒரு கட்டத்தில். பிரஹ்லாதன் தோல்வியடைகிறான், தன்னுடைய பாதகாலத்துக்கே திரும்பி போறான். இப்போ தைத்தியர்களுக்கெல்லாம் குரு வந்து சுக்கராச்சாரியர் இல்லையா, எல்லா தைத்தியர்களுக்கும் இது வந்து அடிக்கடி நடக்கிற விஷயம். அதே வியாச பகவான் சொல்றார், அதாவது இந்த தேவாசுர யுத்தம்ங்கிறது இன்னைக்கு நடந்தது அப்புறம் கிடையவே கிடையாது அப்படின்னு கிடையாது, இன்னைக்கு நடக்கும் தேவர்கள் ஜெயிப்பா, கொஞ்சம் நாளைக்கு அசுராலசமா இருப்பா, ஓடி போயிடுவா பாதாளத்துக்கு, மறுபடியும் பலம் வந்த உடனே எப்படியாவது பலம் உண்டு பண்ணி கொடுத்துருவார் சுக்கராச்சாரியா, பலம் வந்த பிறகு அவ மறுபடியும் சேலஞ்ச் பண்ணுவா, மறுபடியும் அவாஜை சேலஞ்ச் ஜெயிப்பா, அப்புறம் தேவர்கள்லாம் மறுபடியும் பகவான்கிட்ட போய் போராடுவா, இப்படி மாத்தி மாத்தி இந்த தேவாசுர யுத்தம்ங்கிறது நடந்துட்டே இருக்கக்கூடிய விஷயம். அதனால இது வந்து அம்பாளே ஒரு சொல்ல போற இந்த விஷயத்துக்கு பின்னால அம்பாள் வாக்குலேயே வரப்போறது. அதனால இவாள்லாம் தைத்தியர்கள்லாம் போய் சுக்கராச்சாரியர்கிட்ட போய் சொன்னா, இது மாதிரி பிரஹ்லாதனே போய் தேவேந்திரன்ட்டு போய் யுத்தம் பண்ணா தோத்து போயிட்டாரு, திரும்பி வந்துட்டாரு பார்த்தாள், நீங்க தான் எங்களுக்கெல்லாம் ஏதாவது நல்ல சமாதானம் சொல்லணும் அப்படின்னு. சுக்கராச்சாரியர் என்ன பண்ணினார், இங்கதான் ஒரு திருப்பம், ஆச்சரியமான திருப்பம், ரொம்ப சமர்த்தர், சர்வசமர்த்தர் சுக்கராச்சாரியார். ஆனா அவர்கிட்ட இந்த சஞ்சீவனி வித்யை இன்னொன்று பின்னால்தான் கிடைச்சது, அப்ப கிடைக்கல அவருக்கு, அதாவது இறந்து போனவர்களை பிழைக்க வைக்கக்கூடியது மிருத சஞ்சீவினி அப்படின்னு ஒரு வித்யை, அது வந்து பரமேஸ்வரன்ட்டு தான் இருக்கு அப்படிங்கிறது தெரியும் அவர்கிட்ட அவருக்கு. அதனால அவர் சொன்னார், சிவபக்தர், பெரிய சிவபக்தர் சுக்கராச்சாரியார். அதனால அவர் சொன்னார், இப்பதான் நீங்களாம் சும்மா இருக்கும், இப்ப ஒன்னும் சத்தம் கூடாதீங்க, பாதாளத்திலே இருந்துட்டு இருக்கும், ஒரு 100 வருஷ காலம் எனக்கு டைம் கொடுக்கும் அப்படின்னு சொன்னார்.
நான் போய் பரமேஸ்வரன்ட்ட போய் இந்த வித்தியை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு நினைச்சிருந்து பரமேஸ்வரன்ட்ட போனார். பரமேஸ்வரன் வந்து பெரிய கண்டிஷன் போட்டுறார், அதை வந்து சாமானிய வித்தியா இல்லை, உனக்கு கொடுத்துட முடியாது அப்படின்லாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னார், அவர் ஒரு பெரிய அக்னியை உண்டு பண்ணு, பூமியினால அந்த தணல் எப்ப பார்த்தாலும் எரிஞ்சுட்டே இருக்கணும், உஷ்ணம் இருந்துட்டே இருக்கணும், பர்மனண்டா இருந்துட்டே இருக்கணும். அதுக்கு நேரம் நீ வந்து தலைகளா தொங்கணும், உன்னுடைய தலையானது அந்த அக்னி கிட்ட இருந்துட்டு இருக்கணும். அப்படி தலைகளா தொங்கினாக்க இது மாதிரி எத்தனை வருஷம், 1000 வருஷம் நீ தலைகளா தொங்கின பிறகு உனக்கு அந்த வித்தியை சொல்றேன்னார். யாரா இருந்தா உடனே என்ன சொல்லுவாங்க, வித்தியை வேண்டாம் உள்ள வேண்டாம் அப்படிதான் சொல்லுவோம் நம்மளா இருந்தேன். சுக்கராச்சாரியா சரியில்லை விட்டார், அதான் ஆச்சரியம். என்ன பாருங்க, ஒரு வித்தியை சம்பாதிக்கணும்னாக்க எவ்வளவு எல்லா தர்மங்களையும் கொண்டு வந்துட்டாரு. அது இப்படிலாம் பல கதைகள் மூலமா ஒரு வித்தியை சம்பாதிக்கணும்னா கஷ்டத்தை பார்க்க முடியாது அப்படிங்கறத காமிக்கிறார் சுக்கராச்சாரியர் மூலமாக. எப்பேற்பட்டவர், சாமானியம் இல்ல, அவரே பெரிய வித்வான். காவியம், காவியர்னு பேர் அவருக்கு, காவியர்னாலே கவியினாலே வித்வான் அர்த்தம், கவின்னா கவிதை பாடுறவர்னு அர்த்தம் இல்ல சமஸ்கிருதத்துல கவி, அது ஒரு அர்த்தம் தான். பெரிய அர்த்தம் என்ன, கவியம் கவியனான்னு, அதனாலதான் விக்னேஸ்வரர் பத்தி சொல்றோம். அதாவது வித்வான்களுக்குள்ள வித்வானான அவர் விக்னேஸ்வரர், அதனாலதான் கவியம் கவியனான்னு வருது. அப்போ இவருக்கு பேர் காவியர்னே பேர், சுக்கராச்சாரியரோட பல பேர்கள் ஒண்ணு காவியர். அப்பேற்பட்ட வித்வான் இப்ப வந்து இந்த இம்பாசிபிள் கண்டிஷனை ஒத்துக்கிறார் பரமேஸ்வரன். ஆரம்பிச்சுட்டார், என்னுடைய சிஷ்யால் சில பேர் கூப்பிட்டு வச்சுட்டு தலைகளை தொங்கவிட சொல்லி அதே போல ஆரம்பிச்சுட்டார். 1000 வருஷங்கள் வேதன் மத்தியில என்ன ஆயிடுத்து அப்படின்னா, தேவர்களுக்கு எல்லாம் இப்ப பலம் ஜாஸ்தி ஆயிடுது இல்லையா, சுக்கராச்சாரியார் இல்ல தைத்தியர்களுக்கு எல்லாம் லோ கீழே இருந்தோம்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதனால இதுதான் சாத்தியம்னு சொல்லிட்டு தேவாலயம் ஓட ஓட விரட்டுறாள் அசுரர்கள். அப்படி ஓட ஓட விரட்டும் பொழுது அசுரர்கள் என்ன பண்ணாள், ஒரு சமயம் இதெல்லாம் வந்து தினம் தினம் மாறக்கூடிய விஷயம் இல்லையா, ஒரு சமயம் என்ன ஆச்சுன்னு கேட்டாக்க, பிருகு மகர்ஷியனுடைய பத்னி, பிருகு பத்னி சுக்கரனுடைய மாதா, வெளியில போயிருந்தார். அப்போ அந்த சுக்கர மாதா கிட்ட வந்து சரண் அடைகிறாள் இந்த அசுரர்கள் தான். இந்த மாதிரி இவெல்லாம் எங்களை துரத்துன்னு வரா, அடிக்க வரா, எங்களை தொந்தரவு பண்றா, நீங்க தான் காப்பாத்திட்டேன் அப்படின்னு சொல்றாள். காப்பாத்திட்டேன்னு சொன்ன உடனே இவெல்லாம் தேவர்கள்லாம் பின்னால வராள். தேவர்கள்லாம் வந்தா கூட பரவாயில்லையே, விஷ்ணுவே ஸ்வயம் வந்துட்ட. அப்போ விஷ்ணுவுக்கும் இந்த சுக்கர மாதாவுக்கும் கடுமையான வாக்குவாதம் நடக்குது. நீ வந்து அவளுக்கெல்லாம் அடைக்கலம் கொடுக்கப்படாது, அவளெல்லாம் விட்டுடு அப்படிங்கிறார் விஷ்ணு. நான் அடைக்கலம் கொடுத்தாச்சு, நீ என்ன சொல்றதுங்க, நாம் பதிபுரத்தை பகவன் ஸ்துவாம் பக்ஷயாமி சவிஷ்ணம் வை தபோபலாதே பஷ்யதாம் சர்வதேவானாம் ஈதிருஷம் மே தபோபலம் சொல்றாள் இந்த சுக்கர மாதா. அதாவது இந்திரன் வந்து மகாவிஷ்ணு வந்துட்டார்னு உடனே இந்த மாதிரி கடுமையா பேசுறாள்னு உடனே பயம் வந்துடுத்து, தேவர்கள்லாம் ஓட்டம் எடுக்கிறாள், எனக்கு சபிச்சுட்டா என்ன பண்றது அப்படின்னு பயம் வந்து. அப்ப இந்திரன் என்ன பண்ணினார், மகாவிஷ்ணுடைய சரீரத்துக்குள்ள பூந்துனுட்டார். அதை பார்த்துட்டாள் இந்த சுக்கரமாதா, அவ்வளவு பெரிய தபஸ்வினி அவள், எல்லாம் தெரியுது அவளுக்கு. அப்பதான் சொல்றாள் அவள், நீ என்ன எங்கிட்டயே தப்பிச்சுன்னு ஓடி பைக் எல்லாம் ஓடி போயிட்டா, நீ வந்து மகாவிஷ்ணுடைய சரீரத்துல போயிட்டேங்கிறதுனால நீ தப்பிச்சுட்டு போய் நினைச்சுக்க, மகாவிஷ்ணுடன் சேர்த்து நான் வதம் பண்ண சக்தி இருக்கு என்னுடைய பாத்திரத்தையும் அப்ப ஏற்பட்டு அப்படின்னு சொல்றாள். பார்த்தார் விஷ்ணு, இது என்ன பெரிய ஆபத்தா போயிடுச்சு அப்படின்னார். தன்னுடைய சக்கரத்தை வரவழைச்சார், அந்த சுக்கர மாதாவை சிறைச்சேதம் பண்ணி விட்டார். அவ்வளவு கோபம் வந்துடுது, அப்படி நிலைமை வந்து ஆச்சரியமான ஒரு திருப்பம் கதையில. வேதன் மத்தியில பிருகு வந்துட்டார் திரும்பி, அந்த வந்த உடனே இந்த மாதிரி ஒரு நிலைமையை பார்த்த உடனே கோபம் வந்துடுது அவருக்கு. தன்னுடைய தப்போபலத்தினால அந்த சிறைச்சை வந்து மறுபடியும் ஒட்ட வச்சார், புனருஜ்ஜீவனம் பண்ணிவிட்டார் தன்னுடைய பத்னிக்கு. அது பண்ணிவிட்டார், ஆனா கோபம் தெரியுமா, அதனால விஷ்ணுவுக்கு சாபம் கொடுத்தார். நீ எப்படி இது மாதிரி பண்ணினியோ அது போல பத்னி வியோகத்தினால நீ கஷ்டப்பட போறாய் ராமாவதாரத்துல. அது மாத்திரம் இல்ல, இது ஒரு அவதாரம் இல்ல, 10 அவதாரங்கள் எடுத்து பூமியில கஷ்டப்பட போற, பலவிதமான மிருகங்கள் அவதாரங்கள்லாம் உனக்காக காத்துருக்கு. அந்த அவர் பிருகவனுடைய சாபத்தினாலதான் விஷ்ணுவுக்கு இந்த மாதிரி 10 அவதாரங்கள் எடுக்கும்படி ஆச்சு அப்படிங்கிற இந்த கதையில வந்து இந்த இடத்துல முடிக்கிறார் இந்த விஷயத்த. அதன் பிறகு இப்போ அம்பாளுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னாக்க, இங்கதான் வருது சம்பந்தம். இப்ப சுக்கரர் வந்து இப்ப தபஸ் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா இந்த பரமேஸ்வரன்ட்ட, 1000 வருஷங்கள் கைலாசத்துக்கு.
ஏதன் மத்தியில் தான் இதெல்லாம் நடந்திருக்கும். தேவாள்லாம் திரும்ப இடத்துக்கு போயிட்டாள், ரசூலெல்லாம் இடத்துக்கு போயிட்டாள். இந்த இன்சிடென்ட் ஆன பிறகு விஷ்ணுவுக்கும் சாபம் கிடைச்சிடும். இதான் இப்ப நடந்தது. இப்ப என்ன பண்ணினார், தேவாள்னா சும்மா இருக்க மாட்டான். இப்ப அவ சுபாவம் ஏன்னா அசுரம் இருக்கின்ற பயம், அதனால ஏதாவது பண்ணிட்டே இருக்கணும்ங்கிறது அவளுடைய ஒரு நிரந்தரமான உள்ள ஒரு வழக்கம். அதனால அவ என்ன பண்ணினா, பிருகஸ்பதி பகவான் போய் சொன்னான், இது மாதிரி சுக்கரர் இப்ப இல்ல, இதான் சரியான சந்தர்ப்பம், இந்த அசுரர்களுடைய பலகத்தை ஹீனம் பண்ணி பலஹீனர்களாக அவளை ஆக்கணும். அதனால நீங்க என்ன பண்ணும்போது சுக்கரர் மாதிரி வேஷம் போட்டுட்டு அவள்கிட்ட போய் வேத விருத்தமான விஷயங்களை எல்லாம் சொல்லி கொடுத்துருங்கன்னு ஒரு யுக்தியை சொன்னார் தேவேந்திரர். ஆச்சரியம், இப்படிதான் பல விஷயங்கள் நடக்கிறது புராணத்தில். இவர் என்ன பண்ணார், பிருகஸ்பதி சுக்கரர் மாதிரி வேஷம், இவாளாம் அசுரெல்லாம் நினைச்சிருக்கா, சுக்கரர் திரும்பி வந்துட்டார் அப்படின்னு பரமேஸ்வரன்ட்டு சன்னிதியிலேயே திரும்பி வந்துட்டார். ஆனா இவர் ஆக்சுவலா பிருகஸ்பதி பகவான் சுக்கர வேஷம் போட்டு சுக்கர வேஷம் போட்டு இவாளெல்லாம் போட்டு இதெல்லாம் பாடம் நடத்துறாரு. இவர் என்ன பாடம், வேதம் எல்லாம் போய், பிராமணர்கள் எல்லாம் சொல்றதெல்லாம் போய், அது போய் இது போய் எல்லாமே போய், சரீர பலம் தான் முக்கியம், எப்படி எது வேதத்துக்கு விரோதமா என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. எத்தனை வருஷம், பல வருஷங்கள் இப்படி நடந்துட்டு இருக்கு. அப்படி அவள் ஒண்ணும் இல்லாம, ஏன்னா அவளுக்கும் இந்த காயத்ரி மந்திரம் தான் தபஸ், யாருக்கு அசுரர்களுக்கும் அதான், அவளுக்கு சக்தி எங்கேயிருந்து கிடைக்கிறதுன்னா காயத்ரியோட தான் கிடைக்கிற சக்தி. அது இல்லாம ஒண்ணு விட்டாரு, வேதத்திலாம் பண்ணாதீங்க, அதெல்லாம் தேவர்கள் பண்ணிட்டு இருக்கா பைத்தியக்கார பசங்க, அதெல்லாம் வந்து ஒண்ணும் கிடையாது, காயத்ரியாவது தெரியாது, அப்படி எல்லாம் சொல்லி அவளை மிஸ்லீட் பண்ணி விட்டார் பிருஹஸ்பதி பகவான். அவங்க ஏன் வந்துட்டார் சுக்கரர், தபஸ் முடிஞ்சதுக்கு சஞ்சீவினி மந்திரத்தோட திரும்பி வந்துட்டார். வந்த பிறகு பார்த்தா இங்க இன்னொரு சுக்கரர் உட்காந்துருக்காருன்னு தெரியும், அவர் வந்துட்டார்னு தெரிஞ்ச உடனே இவர் ஓடி போயிட்டார் பிருஹஸ்பதி பகவான். ஓடி போன பிறகு இந்த நிஜ சுக்கரர் வந்த உடனே அவர் பழக்கம் போல இதனுடைய பாடத்தை இதனுடைய நடைமுறைகள்லாம் சொல்லிட்டு போறாரு இல்லையா, அவர் தான் போய் சொல்றார், அவர் தான் ஏமாத்துன்னு சொல்லிட்டு இவர் முடிவு பண்ணிட்டார். யாரு, அசுரர்கள். புதுசா வந்தவர் போய் பழைய குரு தான் சரியான குரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சண்டைக்கு வந்துட்டான். ரொம்ப சால்வ் பண்ண முடியாத ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அப்பொழுது பிரஹ்லாதன் வந்தார், அவர் கிட்டிக்காரர் இல்லையா, அவர் விஷயத்தை கண்டுபிடிச்சு விட்டார். பிரஹ்லாதன் வந்து பாக்கிய அசுரர்கிட்டலாம் சொல்லி, ஏன்னா இப்ப நஜ சுக்கரர் வந்து சபிக்க ஆரம்பிச்சுட்டு, எந்த அசுரர்களுக்காக பாவம் கஷ்டப்பட்டு இருக்காரோ அவர் அவளை சபிச்சுடுவார் போல ஆயிடுச்சு. அதனால அங்கேருந்து பிரஹ்லாதன் ஓடி வந்து நமஸ்காரம் பண்ணி இவளுக்கெல்லாம் புத்தி கெட்டு போயிடுத்து, அந்த பிருஹஸ்பதி பகவான் வந்து புத்தியெல்லாம் கெடுத்துட்டு போயிட்டார். நீங்க இருக்கா தப்பா நினைச்சுக்கோன்னு, நீங்க தான் எங்க குரு அப்படின்னு சொல்லி வழி எப்படி நீங்க தான் எல்லாரையும் வழிகாட்டணும்னு சொல்லி பிரார்த்திக்கிறார். அதோட அந்த கதையை முடிக்கிறார். அப்பொழுது சுக்கர் திரும்பி வந்துட்டார் இல்லையா, மறுபடியும் அசுரர்களுக்கு பலம் ஏற்பட்டு மறுபடியும் அசுரர்கள் ஜெயிச்சு விடுறான். இந்திரனோட போட்டி போட்டு யுத்தம் பண்ணி அடுத்த கட்டம் அப்படி ஜெயிச்ச உடனே இந்திரன் அம்பாளுக்கு போறான். இப்பதான் அம்பாளுடைய பிரபாவம் பெரிய வருது. அப்போ இந்திரன் வந்து அம்பாளுக்கு போய் பிரார்த்திக்கிறான், இது மாதிரி நாங்கள்லாம் சாதுக்கள், இந்த அசுரர்களுக்கு எப்ப பார்த்தாலும் ஜெயம் கிடைச்சு விடுறது, ஏன் இப்படி, இது ரொம்ப தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அம்பாள் சொல்றா, இது வந்து முன்னாடி நம்ம பார்த்தோமே, இந்த தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் மாற்றி மாற்றி தான் இருந்துட்டு இருக்கும், அதை ஏத்தி அதை ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ அவளுக்கு பலம் ஓங்கி இருக்கிற காலம், அதனால நீங்க நல்ல காலத்தை எதிர்பார்த்து கொண்டு இருங்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாள். சொல்லிட்டு போனா போறதே என்ன பண்றாள், அசுரர்களை விரட்டி விட்டு விடுறான் அம்பாள். சாதாரணமா அசுரர்களோட யுத்தம் பண்ணி நாசம் பண்ணிடுவாள், இந்த ஒரு கட்டத்துலதான் அம்பாள் பிரத்யட்சமாக வந்து அசுரர்களை நாசம் பண்ணாமல் விரட்டி விடுறதுங்கிற கட்டம். இந்த ஒரு கட்டத்துலதான் அங்கேருந்து வந்தாள், இந்திரன் இவன் பிரார்த்திக்கிறார் அப்படின்ன உடனே அசுரர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்தாள். முக்கியமாக பிரஹ்லாதன் வந்து சொன்னாள், இந்த மாதிரி நீங்கள்லாம் இருக்க வேண்டிய இடம் பார்த்தாலும், அவள்லாம் இருக்க வேண்டிய இடம் சொர்க்கம், இப்படி வந்து இயற்கை ஏத்திய ஒண்ணு இருக்கு, எதுக்கு இல்லாத எப்ப பார்த்தாலும் யுத்தம் பண்ணி உட்காந்துருக்கு, நீங்க பார்த்தாலும் இருந்தா யாராவது உங்களை வந்து தொந்தரவு பண்றாளா, அவள் வந்து சொர்க்கத்துல இருந்தா நீங்க எதுக்கு தொந்தரவு பண்ணு அப்படின்னு சொல்லி சமாதானமாக பேசி அவளை விரட்டி விட்டு விடுறா, பாதாளத்துக்கு போயிடுறாள். அப்போ அம்பிகையை ஸ்தோத்திரம் பண்றார் தேவேந்திரன். இது மாதிரி பழையபடி சமாதானம் ஆயிடுத்து அப்படின்னு ஒண்ணு. அப்ப சொல்றார், ஏவீஜமானாக திதகாமரை கிரீடந்தி தன்யாக சிவிகாதிரூடாக சொல்றார். அவர் பூலோகத்துல பாக்குறவன் சில பேர் பல்லக்கில் ஏறிண்டு போறாள், அவளுக்கு வந்து சாமரங்கள் வீசுறாள், சில பேர் அப்படி ஒரு வைபவத்தோட இருந்துட்டு இருக்காள், சில பேர் பரம தரித்திராளாக இருந்துட்டு இருக்காள். ஏன் அப்படி இது மாதிரி இருந்துட்டு இருக்கு அப்படிங்கறத பார்த்தா எனக்கு தெரிஞ்சு போச்சு இப்போ சொல்றார் தேவேந்திரன் ஸ்தோத்திரத்துல.
அவள்லாம் பூர்வ ஜென்மாவில் அம்பாளை உபாசனை பண்ணியிருக்காள், அதனால அவளுக்கு பல்லக்கில் போற பாக்கியம் கிடைச்சிடுத்து. அவள்லாம் அம்பாளை உபாசனை பண்ணல, அதனால பரமவித்யாதிராளாக இருக்காள், அதனால எல்லாருக்கும் நீ வந்து அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அப்போ போறதுக்கு முன்னால பிரஹ்லாதன் வந்து சொல்ற, பிரஹ்லாதன் சொல்ற, நீ எப்ப பார்த்தாலும் அம்பாள் வந்து பிரார்த்திக்கிறார் பிரஹ்லாதன், நீ வந்து எப்ப பார்த்தாலும் தேவர்களையே சப்போர்ட் பண்ற, எங்களுக்கு விரோதமாகவே இருக்கே, நாங்க ரெண்டு பேரும் கஷ்யபருடைய குழந்தைகள் சொல்ற, ரெண்டு பேரும் தாயாதிகள், கஷ்யபருக்கும் அதிதிக்கும் பிறந்தவர்கள் சுரர்கள் தேவர்கள், கஷ்யபருக்கும் திதிக்கும் பிறந்தவர்கள் தைத்தியர்கள், ரெண்டு பேருக்கும் அப்பா கஷ்யபர் தான், ஒரு பத்னிக்கு பிறந்தவர்கள் தேவர்கள், இன்னொரு பத்னிக்கு பிறந்தவர்கள் அசுரர்கள், நாங்க ரெண்டு பேரும் தாயாதிகள், எங்களுக்குள்ள சண்டை வர முடியும், நீ எதுக்காக கொண்டு விடுற, எங்களுக்குள்ள பேத பாவத்தை எதுக்காக நீ உண்டு பண்ற அப்படின்னு கேட்கிறாள். அப்போ வந்து சொல்றாள், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், அது வந்து உங்களுடைய ஜென்மாவனுடைய விசேஷம், நீங்கள் அசுர சுவாவத்தோட இருக்கே இல்ல சுர சுவாவத்தோட இருக்கா, சாதுக்களா இருக்காள், நீங்கள் வந்து குரூராளாக இருக்கு, குரூரர்கள் இருக்க வேண்டிய இடம் பார்த்தாலும் அவா இருக்க வேண்டிய இடம் சொல்லுன்னு நியமனம் பண்ணிருக்கேன் நான், அதனால நியமனப்படி நீங்க இருந்த உங்களை யாரு இப்ப தொந்தரவு பண்றாள், அதனால நீங்க பார்த்தாளுக்கு போகும்போது சொல்லி பதில் சொல்லி அனுப்பிச்சு விடுறாள். இப்போ அடுத்தபடியாக கிருஷ்ண சரித்திரத்துக்கு வர்றார், ஏன்னா ஜென்மேஜய வரிசையா நிறைய கேள்வி கேட்டாரு இல்லையா, நரநாராயண சரித்திரம் சொல்லியாச்சு, இப்போ அடுத்தபடியாக கிருஷ்ண சரித்திரம் சொல்லணும் இல்லையா, ஏன்னா கிருஷ்ணர் ஏன் கஷ்டப்பட்டார், அவா ஏன் கஷ்டப்பட்டார், இவா ஏன் கஷ்டப்பட்டார், எல்லாத்தையும் ஒரு பொதுவான பதில் சொல்லிட்டார், இருந்தாலும் சரித்திரம் சொல்லணும் அப்படிங்கிற ஆசையினால அவரும் கேட்கணும் ஆசைப்படுறார். அதனால் வியாச பகவானுடைய முகமாக கிருஷ்ண சரித்திரம் கேட்கணும்னா எவ்வளவு பெரிய பாக்கியம், அதை நான் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறார் ஜனமேஜயர். அதனால கிருஷ்ண சரித்திரத்தை ரொம்ப விஸ்தாரமாக சொல்லிட்டு போறார். பூபாரத்தை குறைக்கிறதுக்காக எப்ப துஷ்ட ராஜாக்கள்லாம் வியாசி ஆகிட்டாலோ அப்ப பூமி தேவியானவள் ஒரு கோரூபம் பசுமாட்ட ரூபம் எடுத்துட்டு பிரம்மா கிட்ட போறாள், பிரம்மாவானவர் விஷ்ணு கிட்ட போறாள். அப்போ விஷ்ணுவானவர் சொல்றார், நான் வந்து பல அவதாரங்கள் அம்பாளுடைய ஆக்ஞை பிரகாரம் எடுத்திருக்கேன், மத்ஸ்யகூர்ம வராகாதி அவதாரங்கள், ராமாவதாரத்துல ரொம்பவே கஷ்டப்பட்டேன், மகாவிஷ்ணு சொல்றார், ராமாவதாரத்துல ரொம்பவே கஷ்டப்பட்டேன், அம்பாள் என்ன ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டாள், இப்போ அடுத்தபடியாக உங்களுக்காக இன்னொரு அவதாரம் எடுக்க வேண்டிய கட்டம் வந்துடுத்து போல இருக்கு, ஏற்கனவே பிருகவனுடைய சாபம் இருந்துட்டு இருக்கு, அந்த கட்டம் வந்துடுத்து போல இருக்கு அப்படின்னு அம்பாளை பிரார்த்திக்கிறார். உடனே அம்பாள் அவர்கள் சொல்றாள், ஆமாம் இப்ப நீ ஆவிர்வகிக்க வேண்டிய கட்டம் வந்துடுத்து, நானும் இப்ப இந்த அவதாரத்துல வந்து கலந்துக்க போறேன், என அம்பாள் வராளோ இல்ல, வசுதேவரும் தேவகியும் ஏற்கனவே கஷ்யபராகவும் அதிதியாகவும் இருந்தவர்கள், கஷ்யபரும் அதிதியும்னா வசுதேவராகவும் தேவகியாகவும் வராள், அதே போல பலராமர் வரப்போறார், அதே போல பாண்டவர்களும் தேவாம்சங்களோட வரப்போறாள், எல்லாத்தையும் சொல்லிவிட்டா முன்னாடி அம்பாள் அப்படிலாம் வரப்போறாள், அதனால நீ போய் அவதாரம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாள். சரின்னு சொல்றாரு, வேற வழி இல்லை என்ன பண்ற அப்படிங்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு இந்த பூமி கோரூபத்தை வந்திருக்காள், நான் வந்து உன்னுடைய கஷ்டத்தை தீக்கிறேன்னு சொல்லி அபயப்பிரதானம் சொல்லி அனுப்பிச்சு விடுறாரு கோவர் பூமி. அதன் பிறகு கிருஷ்ண சரித்திரத்தை சொல்லிட்டு போறார், வசுதேவருக்கும் தேவகிக்கும் விவாகம் நடக்கிறது, அப்போ வந்து அசுவீரியானது வருது, இந்த தேவகியினுடைய புத்திரனானவன் உனக்கு யமனாக வருவான் அப்படின்னு, உடனே தேவகியை கொல்றதுக்காக வராள் இல்லையா, அப்போ வந்து யாதவர்கள்லாம் வந்து தடுக்கிறாள் கம்சனை. அப்போ வசுதேவர் வந்து பிறந்த குழந்தைய நான் அவங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்து விடுறேன் அப்படின்னு சொல்றாரு. ஜாதம் ஜாதம் சதம் தவ்யம் நதாசியாமி அதி பிரபோ, கொடுத்து விடுறேன்னு மாதிரி சொல்லல, என்ன சொல்றாருன்னா அதான் அந்த ஆச்சரியம், அதுதான் இப்போ விஷயமே, அப்படி நான் கொடுக்கலன்னாக்க என்னுடைய பூர்வஜர்கள் என்னுடைய முன்னோர்கள் எல்லாரும் கும்பி பாசம் கூட நரகத்துக்கு போகட்டும் அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு ஒரு கடுமையான ஒரு சத்திய பிரதிஜை இருந்தா அந்த வார்த்தையை சொல்ல முடியும். அவர் சொல்ற, ஜாதம் ஜாதம் சுதம் துப்யம் நதாசியாமி அதி பிரபோ, நான் கொடுக்கலங்கிற பட்சத்துல கும்பி பாதே ததாதோரே பதந்து மம பூர்வஜாக, நான் கும்பி பாகம் நடந்து போறேன்னு கூட சொல்லல, என்னுடைய பூர்வஜர் அது யாருமே சொல்ல மாட்டா இல்லையா, அவள் கஷ்டப்பட்டு அவளெல்லாம் முக்திக்காக நம்ம கஷ்டப்படுறோம் இல்லையா, அவளுடைய பிதமுக்திக்காக நம்ம நல்ல கத்தியில் அடைஞ்சவாள் எல்லாரையும் கும்பி பாகம் கொண்டு தள்ளி விடுறேன்றார். என்னுடைய சத்திய பிரமாணம் அப்படி வரும். இப்ப எதுக்காக இது சொல்ற வந்தார் அப்படின்னு கேட்டாக்க அதுக்கு உடனேயே பரீட்சை வந்துருக்கு இந்த சத்தியத்துக்கு. முதல் குழந்தை பிறந்த உடனேயே தேவகியானவள் சொல்றாள், இது வந்து மகாபாரதத்தில் கூட சொல்லல, இங்க தேவி பாகவதத்தில் சொல்றது இந்த விஷயம். முதல் குழந்தை பிறந்த உடனே தேவகியானவள் சொல்றாள், நீங்க என்ன சத்திய பிரமாணம் அது இதுங்கிற, ஒரு குழந்தையினுடைய
உயிரை காப்பாத்துறது முக்கியமா, அவங்க சத்தியம் முக்கியமா. சத்திய பிரமாணம் வந்து முக்கியம்தான் இல்லைன்னு சொல்லல. ஒரு அசத்தியம்னாக்கா அதுக்கு பரிகாரம் உண்டு, பிராயசித்தம் உண்டு, அப்படி எல்லாம் சொல்லிட்டு போறாள் தேவகி. இப்படி எல்லாம் கஷ்டங்கள் விக்னங்கள் வருது பாருங்க. அப்ப சொல்றார், அப்ப வந்து மாட்டே மாட்டே மாட்டார் வசுதேவர். அதான் அவருடைய ஆச்சரியமான ஒரு சத்திய பலம். அவர் சொல்றார், அதெல்லாம் என்னால முடியவே முடியாது. சத்தியம்தான் உலகத்துக்கு ஆதாரம், தர்மத்துக்கு ஆதாரம். அதெல்லாம் சத்தியத்தை உடையவே மாட்டேன் அப்படிங்கிறார். முதல் குழந்தைய கொண்டு போய் கொடுத்து விடுறார் கம்சன்ட்ட, அவன் திருப்பி கொடுத்து விடுறான். முதல் குழந்தைய ஒன்றும் பண்ணாது, எட்டாவது குழந்தைனாலதானே ஆபத்துன்னு சொல்லி உடனே நாரதர் வந்து கெடுத்து விடுறாரு. இது எட்டாவது எங்கேயிருந்து கணக்கு பண்றதுன்னு யாரு சொன்னா? இதுதான் எட்டாவது வேணுமோ? தேவர்களுடைய ரகசியத்தை யார் கண்டார்கள் அப்படின்னு சொல்லி கலப்பி விட்டு விடுறாரு. கலப்பி விட்டுனே திரும்பி போன வசுதேவரை மெனக்கெட்டு திருப்பி கூப்பிட்டு அந்த குழந்தையை கொள்றான். இதே போல ஆறு குழந்தைகளுடைய காரியமானது நடக்கிறது. ஏழாவது குழந்தை நமக்கு எல்லாம் தெரியும், அம்பாளே ஒராள். எட்டாவது குழந்தையாக பகவான் ஆவிர்பவிக்கிறார். இப்போ வந்து கதை கேட்டு இருக்கிற ஜனமேஜயர் கேட்கிறார், குறுக்க கேள்வி கேட்கிறார். அது சரி, நாரதர் வந்து ஒரு குழந்தைகளுடைய, அதுவும் ஆறு குழந்தைகளுடைய வதத்துக்கு காரணமானவரா? என்ன அக்கிரமம் நாரதர்னும் தேவரிஷி இவரிஷின்னு சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க. நம்மளாம் சாதாரணமா கேட்கக்கூடிய கேள்வி இதெல்லாம் வந்து புராணத்துல பாக்கி புராணங்கள் சொல்லாத சில விஷயங்களை தெய்வ பாகவதர் சொல்றாரு அப்படின்னு கேட்கிறாரு. இது என்ன அக்கிரமம் அப்படின்னு? ஒரு அக்கிரமும் இல்லை, நாரதர் எப்பவும் நல்லதுதான் பண்ணுவார். அது அக்கிரம மாதிரி தோன்றது நமக்கு. முன்ன நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த சந்தனுவுக்கும் கங்கைக்கும் பிறந்த முதல் குழந்தைகள் ஏழு பேரை எப்படி கொஞ்சம் கூட கருணையே இல்லாமல் கங்கையே அவளை கங்கையில மூழ்கடிச்சு ஒரு ஆள்னு பார்த்தோம் நம்ம. அது காரணத்தையும் பார்த்தோம். அது போலதான் இது, இவ ஆறு பேரும் பிறந்த உடனே முக்தி அடைய வேண்டியவர்கள். அது மாதிரி ஒரு சாபம், பிரம்ம சாபம் இருந்தது அவளுக்கு. அதனால அந்த சாபத்தை நிறைவேற்றினார் அவர். அது நிறைவேற்றாம போயிடும் போல இருந்தது. அந்த சமயத்துல வந்து காப்பாற்றி கொடுத்தார் அவள், இல்லாட்டா இங்க வந்து தூரம் வந்து கஷ்டப்பட்டு இருப்பா அப்படின்னு சொல்லி அதுக்கு சமாதானத்துக்கு சொன்னார். அதுபடி அடுத்தபடியாக கிருஷ்ணாவதாரத்தை சொன்னார். கிருஷ்ணாவதாரம் ஆன பிறகு அந்த பால லீலைகள், ஏராளமான அசுரர்கள், பூத்தனை முதலான, பக்கன் முதலான, கவனம், இந்த அசுரர்களுடைய வதங்களை எல்லாம் சொல்லிட்டு போறார். கோவர்தன தாரணத்துக்கு சொன்னார். தனுர்யாகம் பண்றேன்னு அக்ரூரர் அனுப்புறார் கம்சன். அக்ரூரர் வந்து கிருஷ்ண பலராமர்களை ஆய்ச்சிட்டு வர்றார் பிருந்தாவனத்திலிருந்து மதுரைக்கு. அப்ப அக்ரூரர் வந்து நடுவழியில ரத்தத்தை நிறுத்திட்டு மாத்தியானம் பண்றார். அந்த ஜலத்துல வந்து மகாவிஷ்ணுவனுடைய தரிசனமானது கிடைக்கிறது ஜலத்துல. யாரு மகாவிஷ்ணுவோ சாட்சாத் கிருஷ்ணனும் பலராமனும் தான் அங்க தெரியறாள். அங்க திரும்பி பார்க்கிறாள், இவாள் ரத்தத்துல உட்காந்து இருக்கா, ஜலத்துல பாக்குறாள். மகாவிஷ்ணு கிருஷ்ண பலராம ரூபமாக தரிசனம் கொடுக்குறா. அப்பதான் அவருக்கு ரொம்பவே ஆச்சரியமான ஒரு பக்தி ஏற்பட்டிருக்காங்க. ஓடி ஓட ஓடி வர்றாரு, வந்து நமஸ்காரம் பண்றார். அதன் பிறகு இந்த கம்ச வதம் நடக்கிறது, உக்ரசேனருக்கு ராஜ்யம் கிடைக்கிறது. சாந்தீபனிட்ட போய் வேதத்தை எல்லாம் கத்துக்கிறார். உபநயனமான பிறகு, உபநயனம் எவ்வளவு வயசு ஆச்சு அப்படின்னாக்க 11 வயசுல தான் ஆறுது கிருஷ்ணருக்கு. அது என்ன நியாயமா அப்படின்னு கேட்டாக்க, நியாயம்தான் அது. அதுக்கு வந்து மனுஸ்மிருதியில வாக்கியம் இருக்கு, கர்ப்பாஷ்டமே குர்வீத பிராமணஸ்யோபநாயனம். கர்ப்பாஷ்டமத்துல பிராமணனுக்கு உபநயனம், க்ஷத்ரியனுக்கு ஏகாதசம். கர்ப்பாத் ஏகாதசே ராஜ்ஞோ, கர்ப்பாத்து துவாதசே விஷஹா. வைஷ்யனுக்கு 12. பிரம்ம வர்த்தத காமஸ்தே காரியம் விப்ரஸ்ய பஞ்சமே. ஆனா ஒரு பிராமணனுக்கு பிரம்ம வர்த்தம் கிடைக்கணும், விசேஷமான ஒரு சக்தி கிடைக்கணும் அப்படின்னாக்க, பிரம்ம தேஜஸ் கிடைக்கணும் அப்படின்னாக்க, பஞ்சமே 5வது வயசுல போனால் போடு. அவனுக்கு மந்திர உச்சாரண சக்தி இருந்தா போறோம் அப்படின்னு மனு பகவான் சொல்லிட்டு போயிருக்க. அதனாலதான் ஆதிசங்கர பகவத்பாதர்களுக்கு 5வது வயசுல உபநயனம் நடக்கிறது. அவருடைய சரித்திரத்துல வருது. அவர் 3 வயசுலயே தேவியை ஸ்தோத்திரம் பண்ணினவர். அவருக்கு மந்திர உச்சாரணம் வராம 3 வயசுலயே தேவியை முதல் ஸ்தோத்திரம் அவர் பண்ணினது தேவி ஸ்தோத்திரம் தான். அவ ஊர்ல இருந்த தேவி கோவில்ல ஒரு நாள் அவருடைய பிதாவானவர் வெளியில வெளியூர் போன பொழுது இவருக்கு சொல்லிட்டு போயிட்டா, நீ போய் நைவேத்தியம் பண்ணிட்டு வாங்கிட்டு அவனுக்கு தெரிஞ்ச மந்திரத்தை சொல்லி இவர் போய் நைவேத்தியம் பண்றாரு. பால் தான் நைவேத்தியம், பாலை வந்து தேவர் அடிச்சுட்டு இருக்காரு, அம்பாள் சாப்பிட்டுருவாள், அம்பாள் சாப்பிட மாட்டாரு. இவருக்கு தெரியாது, குழந்தை 3 வயசு குழந்தை. இவர் அழ ஆரம்பிச்சுட்டார். அம்பாளுக்கு இவருக்கும் ஒரு போட்டி, அம்பாளை சாப்பிட மாட்டேங்கிறா, இவரோ சாப்பிடலன்னா இளம்பு வரமாட்டேங்கிறார் அந்த இடத்துக்கு. அப்படி
அப்புறம் அம்பாள் பிரத்யட்சமா வந்து அந்த பாலை சாப்பிடுறாள். அப்ப தேவிய ஸ்தோத்திரம் பண்றார் ஆதிசங்கர பகவத் பாதால். மூணு வயசுல திரும்பி வந்து பால் எங்கன்னு கேட்கிறாரு. அப்பா பாலாளர்களால் அம்பாள் சாப்பிட்டாள்னா அவருக்கு ஆச்சரியம் தாங்கல. நம்மளுக்கே இந்த மாதிரி பாக்கியம் கிடைக்கலையே, இவங்களுக்கு கிடைச்சிருப்பேன்னு சொல்லி ஆச்சரியப்படுறாரு. இப்படிலாம் வருது சங்கர விஜயத்துல. அதனால இவருக்கு வந்து குருகுலத்துல போய் வேதாத்தியானம் பண்ணிக்கிறார். அப்போ அந்த குருவுக்கு தட்சிணையாக வேதாத்தியானம் பண்ணிக்கிறார். அப்ப குரு தட்சிணையாக அந்த யமலோகத்தில் இருந்த குரு புத்திரனை வந்து மீட்டுக் கொடுக்கிறார். இப்படி எல்லாம் வருது. அதன் பிறகு வந்து இந்த ஜராசந்திரனுடைய படையெடுப்பு எல்லாம் சொல்லிட்டு போறார். கிருஷ்ண சரித்திரமா நம்ம தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டு போறார். அந்த கால யவனன் வரான், அதுக்கப்புறம் முசுகுந்திரனால மரணமானது ஏற்படுறது அதெல்லாம் சொல்லிட்டு போறார். அதன் பிறகு மதுராவை காலி பண்ணிண்டே வாழலாம். ஜராசந்திர முதல் படையெடுப்புல துவாரகைக்கு வந்து சேர்றாள். ருக்மிணியை அபகரணம் பண்ணிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறார். அதன் பிறகு அஷ்ட மகாராணிகள் பிரதானமாக அஹரத் ருக்மிணீம் காமம் சிசுபால ஸ்வயம் வராதே ததோ ஜாம் பகதீம் சத்யாம் மித்ர விந்தாம் ச பாமினீம். யார் யார் எட்டு பேரும் சொல்லிட்டு போறார். காலிந்தீம் லக்ஷ்மணாம் பத்ராம் ததா நாத்ரஜிதீம் சுபாம் பிருதக் பிருதக் சமானீயா உபயே மே ஜனார்தனா. தனித்தனியாக ஆயிச்சுண்டு வந்து விவாகமானது நடக்கிறது. இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டா, ருக்மிணிக்கு பிரத்யும்னன் அப்படிங்கிற குழந்தையானவன் பிறக்கிறான். ஜாதகர்மாவெல்லாம் பண்றார் பகவான் விஷ்ணு பகவான். ஜாதகர்மா வந்து பிறந்த உடனே பண்ண அன்னைக்கே பார்த்தோம். பிறந்த உடனே நடந்துடுத்து சூத்திகா கிரகத்திலேருந்து, அதாவது பிரசவ அறையிலேருந்து வெளியில வர்றது அப்படிங்கிறது 10 நாள் கழிச்சு தான். அதனாலதான் 11வது நாள் நம்ம புண்ணியாக வாசம் நினைச்சுருக்கோம். அது வரலாம் அந்த சூதா கிரகத்துல இருப்பாள் அந்த தாயாரும் குழந்தை. அப்படி வழக்கம். இப்ப எதுக்கு அந்த பேச்சு வருது அப்படின்னாக்கா, அந்த குழந்தையின் தாயாரும் அதாவது ருக்மிணியும் அந்த பிரத்யும்னனும் அந்த சூத்திகா கிரகத்தில் இருக்கும் பொழுது திடீரென்று குழந்தை காணாமல் போயிடும். கிருஷ்ணருடைய ராஜ்யத்துல அரண்மனையில ராணியினுடைய குழந்தை, பிறந்த குழந்தை காணாமல் போயிடும். சம்பராசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரன் தன்னுடைய மாயையை உபயோகப்படுத்தி அந்த குழந்தை தூக்கிட்டு போயிட்டான். இது வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்கிற சரித்திரம் தான். அவன் இருக்கிற இடம் பேர அங்க போய் குழந்தைய ஒப்படைச்சு விடுறான்னு அவனுடைய சேனேட்ட அவனுடைய அரண்மனையில. அப்போ குழந்தைய காணும் அப்படின்னு கிருஷ்ணர் அம்பாளுக்கு பிரார்த்தனை பண்றாரு. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு ஆச்சரியமான பிரார்த்தனை. அப்ப சொல்றாரு ரொம்ப அப்படியே அந்த பிரார்த்தனை ஸ்லோகங்களை படிச்சா நமக்கே கண்ணில் ஜலம் வரும். அப்படி ஒரு ஸ்லோகத்தை உண்டு பண்ணிட்டு இருக்காரு ஆகப்படுவான். அம்பாளை நோக்கி பிரார்த்தனை பண்றாரு கிருஷ்ணர். நான் வந்து நாராயண ரிஷியாக இருந்து ஹ்ரீம் 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 எத்தனை வருஷம் டெபஸ் பண்ணிருக்கேன் சொல்றாரு. இன்னும் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அவர் பண்ணின ஜபம் வந்து ஹ்ரீங்கார ஜபம் தான் சொல்லிட்டு அந்த நரநாராயண சரித்திரத்தை சொல்லியிருக்காரு வாச பகவான். அது இங்க சொல்றாரு, எவ்வளவு ஹ்ரீங்கார ஜபம் பண்ணிருக்கேன், இது மாதிரி பிறந்த குழந்தை சூத்திகா கிரகத்துல காணாம போறதுங்கிறது யாராலையும் நம்ப முடியாத விஷயமாச்சே. இது எப்படி நடந்தது உன்னுடைய ராஜ்யத்துல உன்னுடைய பக்தனுக்கு எப்படி நடக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தாங்க முடியாம துக்கத்தோட பேசுறார் அவர். மாத சுதோத்ர எதி கிரியவதி தர்சயாசு துவம் வைக்ஷமா சகல சோக விநாசனாய. அந்த குழந்தை ஜீவதி தர்சனோடு இருக்கானா இல்லையாங்கிறது எனக்கு கவலையா இருக்கு. அப்படி ஜீவதிஷோடு இருந்தால் எனக்கு உடனே கொண்டு காமி அப்படின்னு பிரார்த்திக்கிறார். உடனே அம்பாள் பிரத்யட்சமாறாள். பிரத்யட்சமாக சொல்லிட்டாள், இது வந்து அப்படிதான் நியதி, அந்த பிறந்த குழந்தை சம்பராசன் ஆழ்ச்சிட்டு போகணும் அப்படின்னு ஏற்கனவே விதிச்சிருக்கு. அதன் பிரகாரம் நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அவன் ஜாகிரதா தான் இருக்கான். ஜாகிரதா இருக்கிறது மாத்திரம் இல்லை, அவன் பெரியவனா போய் எந்த சம்பராசுரன் வந்து அவனை தூக்கிட்டு போனானோ அந்த சம்பராசுரன் வதம் பண்ணிட்டு உங்ககிட்ட வந்து சேருவான். ஆனா 16 வயசு வரல நீ காத்துன்னு இருக்கணும். எப்படி பாருங்க, இப்பதான் பிறந்த குழந்தை 16 வயசு வரலாம் காத்துன்னு இருக்காரு பகவான் குழந்தைய பார்க்காமல். நமக்குதான் கஷ்டமா இருக்குதுன்னு சொல்றோமே, பகவானுக்கு வராது கஷ்டமான எப்பேரோட கஷ்டம். அம்பாள் சொல்லிட்டு போயிட்டா 16 வயசுல நீ காத்துட்டு 16வது வயசுல குழந்தை திரும்பி வந்துருவான் சம்பராசனை வதம் பண்ணிட்டு. அதே மாதிரிதான் நடக்கிறது. இது வந்து பூர்வ ஜென்ம சாப வினை அந்த குழந்தைக்கு அப்படின்னு அதுவும் சொல்லிட்டு போயிட்டாள். அடுத்தபடியாக ஜாம்பவதி இருக்காள் இல்லையா, இன்னொரு பத்னி. அந்த இவன் இந்த ருக்மிணிக்கு குழந்தை பிறந்திருந்தது, யாம்பவதி குழந்தை பிறக்கலன்னு உடனே யாம்பவதிக்கு ரொம்ப வருத்தம் ஏற்படுறது. கிருஷ்ணர்கிட்ட பிரார்த்தனை பண்றாள். இதெல்லாம் ஒரு லீலை. இந்த லீலையெல்லாம் நம்ம லீலையாகவே எடுத்துக்கணும்.
அப்பதான் இதனுடைய சாரத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியும். இப்போ கிருஷ்ண பகவான் லீலை பண்றார், அவர் என்ன பண்றார், நமக்கு ஒரு காரியமாகணும்னா பகவான்கிட்ட எப்படி பிரார்த்தனை பண்ணணுங்கிறது நம்ம எப்படி சொல்லிக் கொடுக்கறது, வார்த்தைகளால் சொன்னா நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம். எப்பவுமே டெமான்ஸ்ட்ரேஷன் தானே முக்கியம், நமக்கு பண்ணி காமிச்சாதானே. அதனால பகவான் என்ன பண்றார், இப்போ யாம்பவதிக்கு புத்திர பிராப்திக்காக பரமேஸ்வரனை நோக்கி தபஸ் பண்றார். இது வந்து மகாபாரதத்தில் சொல்லப்பட்ட விஷயம், அதே இந்து தேவி பாகவதத்திலும் சொல்லப்பட்டிருக்கு. ஆச்சரியமான ஒரு பிரசங்கம் இது. என்ன பண்றார், உபமன்யு அப்படின்னு ஒரு பெரிய மகரிஷி சிவபக்தர், நேர அவர் ஒரு மலை மேல இருக்கார், அந்த உபமன்யு நேர கிருஷ்ணரானவர் அவர்கிட்ட போறார், இது மாதிரி நீங்க தான் எனக்கு வழிகாட்டணும், நான் வந்து சிவனுடைய அனுகிரகத்தை தரணும், அதுக்கு நீங்க வழி சொல்லணும், அப்படியா உட்கார் அப்படின்னார். சிவ தீட்சை கொடுக்கிறார் அவர் கிருஷ்ணருக்கு, உபமன்யு சிவ மந்திரத்தை உபதேசம் பண்றார். பண்ணிட்டு இவர் வந்து உடம்பு முழுக்க பஸ்ம தரிச்சுண்டு ருத்ராட்சத்தை தரிச்சுண்டு ஓம் நம சிவாயா அப்படின்னு எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டு தபஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டார். அவர் எப்படி சொன்னாரோ அதன் பிரகாரம், உபமன்யு சொன்ன பிரகாரமே, உபமன்யுங்கிறவர் குருவாகவும் இவர் சிஷ்யனாகவும் இருக்கார். இந்த கட்டத்தில் அவர் சொன்ன பிரகாரமே தபஸ் பண்றார். எப்படி தபஸ்னா, ஆச்சரியமான தபஸ், கடுமையான தபஸ். முதலாவது மாசத்துல வெறும் பழத்தை மாத்திரம் ஆகாரம் பண்ணிட்டு இருந்தார், ரெண்டாவது மாசத்துல வெறும் ஜலத்தை மாத்திரம் ஆகாரம் பண்ணிட்டு இருந்தார், ஒத்த காலில் நின்று தபஸ் பண்றார் கிருஷ்ணர். மூன்றாவது மாசத்துல வாயு பக்ஷணம், வெறும் காத்த மாத்திரம் சாப்பிட்டு இருக்கார், ஒரு காலம் நின்று இருந்தார் இல்லையா, ரெண்டாவது மாசத்துல. மூணாவது மாசத்துல அந்த காலோட கட்ட விரல்ல மாத்திரம் நின்று இருக்கார். அப்படி ஒரு கடுமையான தபஸ் பண்றார். இப்படி மூணு மாசம் ஆச்சு, நாலு மாசம் ஆச்சு, அஞ்சு மாசம் ஆச்சு, ஆறாவது மாசம் பரமேஸ்வரன் பார்வதியோட வந்து தரிசனம் கொடுக்கிறார். கொடுத்த உடனே அதுலயும் ஒரு சாரஸ்யம், மகான்களுக்கு பகவத் தரிசனம் கிடைச்சதுன்னாக்க எந்த விஷயத்துக்காக இந்த தபஸ் பண்ணினாலும் அது மறந்து போயிடும், பகவத் தரிசனம்னா கிடைச்சிருக்கு. அதனால அவளுக்கு அந்த சந்தோஷமே, அந்த ஆனந்தமே பெருசா போயிடும். அதனால எதுக்காக இதை தபஸ் பண்ணணுங்கிறது மறந்து போயிடும். இது வந்து புராணத்துல வருது, நமக்கு வந்து ராமகிருஷ்ண விவேகானந்த சரித்திரத்திலையும் இதை பார்க்கலாம். விவேகானந்தர் வந்து ராமகிருஷ்ணன் போய் சொன்னார், இது மாதிரி ரொம்ப கஷ்ட திசையில இருந்தார் அவருடைய குடும்பம், ரொம்ப பரம தரித்திரம், வாங்க முடியாத இவரோ இது மாதிரி ராமகிருஷ்ணன் வந்து உட்காந்துட்டார், அந்த குடும்பத்தை சப்போர்ட் பண்றதுக்கு ஒத்துமே இல்லை, அப்படி ஒரு நிலைமை, கடுமையான தாரித்யம். அப்ப வந்து ராமகிருஷ்ணன் சொன்னார், இன்னும் முழு பக்கம் ஆகல விவேகானந்தருக்கு அப்ப அந்த கட்டம். அப்ப ராமகிருஷ்ணன் சொன்னார், இந்த மாதிரி என் குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுறது, அதாவது அம்பாள் தான் எனக்கு அனுகிரகம் பண்ணணும், அதாவது தனம் கிடைக்கணும், நீங்க தான் எனக்கு, நான் வந்து சொல்லிட்டேன், அவர் சொல்றார் பதில், நான் வந்து சொல்லிட்டேன், அவனே வந்து சொல்லட்டும்னு சொல்லிட்டான் அம்பாள், ஆனா நீயே